பைசாவை போட்டு நைசாக வாங்கி பையன்கள் ஊதும் போது பலூன் பட்டா பைசாவை போட்டு நைசாக வாங்கி பையன்கள் ஊதும் போது பலூன் பட்டா காளிகள் போலிகள் கள்ளர்கள் கயவர்கள் கம்பியை எண்ண பயப்பட்டார்
காலிகள் போலிகள் கள்ளர்கள் கயவர்கள் தம்பியை என்ன பயப்படார் மாளிகை வாசிகள் மனசு இறங்கினா ஏழை எளியவர் துயர்படார் மாளிகை வாசிகள் மனசு இறங்கினா ஏழை எளியவர் துயர்படார் பைசாவை போட்டு நைசாக வாங்கி பையன்கள் ஊதும் போது பலூன் பட்டா காற்றுடன் கலக்கும் தொற்று நோய்களை கட்டி எழுபவர் தொடப்படார் வேற்றுமை வளர்க்கும் தன்னலக்கார வீணர்கள் சும்மா விடப்படார் காற்றுடன் கலக்கும் தொற்று நோய்களை கட்டி எழுபவர் தொடப்படார் வேற்றுமை வளர்க்கும் தன்னலக்கார வீணர்கள் சும்மா விடப்படார் பைசாவை போட்டு நைசாக வாங்கி பையன்கள் ஊதும் போது பலூன் பட்டார் மதியாத கொள்கை வீரர்கள் பச்சோந்தி கும்பல் வலைப்படா அங்கே சுத்திக்கிட்டு இருப்பாங்களா ஏன் இருக்க மாட்டீங்க எவனால சோத்தையும் போட்டு இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்தா ஒரு மாசம் ஆனால் இந்த பக்கம் திரும்புவீங்களா இல்ல காலம் எடுத்துக்கல என் காலம் இல்லடா உன் கால இந்த பயலுக்கு காலு வேற செருப்பு வேற இல்ல இதான் ரொம்ப பேசுற என்ன பேசி என்ன புண்ணிய மாமா நான் வீட்டுக்குள்ள வந்தோன்னதான் உன் மகன் ஒரே ஓட்டமா ஓடுறாள் நின்று ஆசை அத்தான்னு ஒரு வார்த்தை பேசுறாள் என் பொண்ணு கிட்ட நீ நின்று பேச உனக்கு என்ன அம்சம் இருக்குது அது எந்த கடையில விக்கிதுன்னு சொல்லி தொலைமாமா வரும்போது கையிலே வாங்க கூடாது முகத்துக்கிட்ட காட்டுறேன் போயிட்டு வா அப்புறம் சொல்றேன் போறேன் போறேன் வேற சில்லற இருக்கா கையிற கோச்சுக்காத மாமா சில்லற இருக்கான்னு கேட்டேன் ரூபாய்க்குன்னு இந்த துஷ்டத்தனமான பேச்சுல நமக்கு எதுக்கு கடன் கேட்டேன் கடங்கார பயல ஒன்னு நம்பி எப்படி கடன் கொடுக்கறது இதெல்லாம் சொத்தா தெரியலையா என்ன ஊதுனா வெடிச்சு போறத காட்டிய கடன் கேட்கிறேன் நீ கொஞ்சம் காத்த கம்மியா கூட மாமா கம்மியா கூட போயிட்டு வாடா காரி பயல எப்ப வர்றது போட அண்ணா வர்றேன் சரி ஒரு ரவுண்ட் போயிட்டு தான் வர்றேன் என்ன நீ திருவிழாதான் போய் திரும்பி வந்திருக்கிறிய எனக்கு என்ன ஆயிட்டு வந்த ஊருக்குள்ள எல்லார்கிட்டையும் நீங்க நல்ல பேர் வாங்கணும்னு சாமியை கும்பிட்டு வந்தேன் இரு இரு ஓடுறியே நான் கூட காலையில வரும்போது குருவிக்காரங்கிட்ட ஜோசியம் பார்த்துட்டு தான் வந்தேன் உன்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்றான் அவன் தப்பா சொல்றான் பத்து ஜென்மம் எடுத்தாலும் உங்களை கட்ட மாட்டேன்னு திரும்பி போய் சொல்லுங்க என்ன சொன்னேன் பெலூனை விடிச்சு காமிச்சு என் பொண்ணை பயந்துறான் போடா விடிய அம்மா உடம்பு அழுத்திக்காத இதான் போய்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள அப்பன்னு பொண்ணு சேர்ந்து ஒரேடியா விரட்டுறீங்களே போயேன் போகாம பின்ன என்ன இங்க இருக்கா போறேன் சத்தியம்மா ஏன் இருக்கவே சுண்டு பிடிய பத்த வைக்க போறான் சத்தியம்மா ஏன் முழுமுறை குடிச்சு விட்டா என்னையே சக்தி விட்டு கல்லாக்கிட்டா என்னமாமா உன் உடம்பு நெருப்பா இருக்கு அரைஞ்சு விடு அம்மா இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றேன் சில்லறைய மாத்தி வச்சுக்கிட்டு ரெடியா இரு கரெக்டா போறேன் அல்ல வர்றேன் வர்றேன் இந்த பெலூன்கார பையன் இத்தனோண்டு இருந்தா இப்ப என்ன போடு போடுறாம்மா அத ஏன்பா கேக்குறீங்க ஏமா இந்த பையன் எங்க வச்ச உங்கள்ட்ட தானேப்பா கொடுத்தேன் என்ன மாதிரி வண்டிய வரும்போது உங்ககிட்ட தானே கொடுத்தேன் என்கிட்ட கொடுத்தீங்களா ஆமாம்மா ஐயா என்னப்பா இங்க இருக்கோ இல்லப்பா வண்டியிலேயே பையன் மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு என்னப்பா இது கையில இருந்த பணம் பூரா அந்த பையன் தானே வச்சிருந்தேன் எப்படி என் கண்ணு அந்த படப்பைய வண்டியில தான் வச்சிய இல்ல இந்த பெலூன்கார பையத்தான் தூக்கிட்டு இல்லப்பா நான் தான் மறந்து வண்டியிலே வச்சுட்டேன் தப்பு என் பேர்ல தான்ப்பா இருக்கு தப்பா பண்ணு நீ எனக்கு 10 வருஷம் ஆயுஷ்ல குறைச்சிட்டேன் ஆயுஷ்ல குறைச்சிட்டேன் படப்பைய காணுன உடனே எனக்கு மூச்சியே சுலபமா வர மாட்டேங்குது இருக்கம்மா இப்ப என்னப்பா செய்யறது அந்த வண்டிக்கார பயலாம் எங்கன்னு மாத்தேடுவேன் ஐயா யார் பையன் உங்க வாட்டுக்கு வண்டியில மறந்து வச்சுட்டு வந்துச்சீங்களே இப்ப யாராவது எடுத்துட்டு போயிருந்தா எனக்கெல்லாம் கடைசியில திருட்டு பட்டம் வந்திருக்கும் என்றால் நீங்க அப்பாடா சாமி ஐயா உட்காரு 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 இந்த பாரு ஐயா இந்த பாரியா நீ என் பையன் கொண்டுட்டு வந்த போய்கிட்டே இருந்த என் உயிரை திருப்பி கொண்டாந்துருக்கேன் இனிமேலாவது எங்க போனாலும் வந்தாலும் ஞாபக சக்தி உடனே அத என் பொண்ணு கிட்ட சொல்லு பெண்களுக்கு ஞாபகம் மறதி கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு அம்மா இல்லையா
எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. நான் உண்டு, என் குதிரை உண்டு, வண்டி உண்டு. அப்பா தனி காட்டு ராஜான்னு சொல்லு. யோ, வர்ற வழியில பைய ஒண்ணும் திறந்து பாக்கலையே. நீங்க என்ன பாத்தீங்கல்ல, எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. என்னப்பா நீங்க போன பொருளை திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட போய் என்னென்னமோ பேசுறீங்களே? பேசினா என்னம்மா, இதுக்காக நாங்க கோவப்பட முடியுமா? எங்க வேலைக்கே ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இருந்தா மட்டும் போறானா தம்பி? அதோட பெருத்தியாவுடைய பொருளுக்கு ஆக்கப்படக்கூடாது அப்படின்னு இப்ப எங்க அப்பா சொல்றாரு. இந்த பாருங்க, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க கோவிச்சுக்க கூடாது. என்ன வாடகை ஏதோ நாலாம் எட்டா கொடுத்துட்டாலும் உங்க மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் வரம் மீறித்தான் பேசிடுறாங்க. ஆனா இந்த உலகத்துல வண்டிக்காரனுக்கு இருக்கிற பொறுப்பு வேற யாருக்குமே கிடையாது. ஏழையில இருந்து எஜமானர் வரைக்கும் வண்டியில ஏறவங்களுக்கு எல்லாம் எந்த வித ஆபத்து இல்லாம, அவங்க கொண்டு வர்ற பொருள் எல்லாம் களவு போகாம, குறிப்பிட்ட நேரத்துக்கு தாமதம் இல்லாம, சொன்ன இடத்துல எல்லாரையும் ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கறதுன்னா சாமானியத்துல யாருக்கு கஷ்டம்? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உன் கஷ்டத்துக்கு கடவுள்தான் கூலி கொடுக்கணும். போயிட்டு வர்றியா? வர்றாங்க. இருங்க, போன பொருளையே திரும்பி கொண்டு கொடுத்தாங்களே, அவங்களுக்கு ஏதாவது தாக சாந்தி கொடுக்க வேண்டாம். சரி, ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொண்டாந்து கொடு, உடம்புக்கு நல்லது. இந்தாங்க, இருந்தாலும் உங்களுக்கு அநியாயத்துக்கு எனக்கா நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்துக்க கூடாது. நான் வர்றேன். எங்க வீட்டு கணத்து தண்ணியை குடிச்சு பாரு, ரொம்ப இனிப்பா இருக்கும். அதைத்தான் நான் தினமும் குடிக்கிறேன். அப்படின்னா நீங்க ஆகாரமே சாப்பிடறது இல்லையா? சதா காலமும் பணத்துக்கு இருக்கிற மனுஷனுக்கு பச்சி எங்க எடுக்குது? சாப்பிடு, சாப்பிடு, தாராளமா சாப்பிடு, வயர் நிறைய சாப்பிடு. வேணும்னா உடமா வேணாலும் குடி. எப்படி இருக்கு இனி பார்த்தா? அடே, நீங்க சொன்ன மாதிரியே உங்க வீட்டு கிணத்து தண்ணி இனிப்பா தான் இருக்கு. நேரம் காலம் பார்த்துல கிணத்த விட்டுனேன், பூதம் வருமா? அப்ப நான் வர்றேங்க. எல்லாருக்கும் வர்றேன். ஏய், கோட்டை வச்சுட்டு போயிட்டா? கோட்டை இருக்க என்னப்பா சமைக்கிறது? காய்கறி ஒண்ணு கூட இல்ல. காசு கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னப்பா இது, இன்னும் ஏதாவது நாங்க வண்டியில மறந்து வச்சுட்டு கொண்டு வந்துருக்கியா? ஒண்ணு இல்ல, என் போட்டை இங்க மறந்து வச்சுட்டேன். இதுல எங்க போனாலும் வந்தாலும் ஞாபக சக்தியோட இருக்கணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு போனீங்க. வாஸ்தவம் தான், ஆனா நான் இந்த இடத்துல கொஞ்சம் நினைவேன். பைக்குள்ளேயே வச்சிருந்தீங்களா? நான் எப்பவுமே பத்து ஜோப்புல தான் போடுற பழக்கம். அய்யோ, இங்க யாரும் உன் கோட்டை கையால கூட தொடலப்பா? இந்தாங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. என் கோட்டும் பணமும் சேர்ந்து காணாம போயிருந்தா கூட நான் கவலைப்படுற ஆள் இல்லைங்க. ஆனா என் குதிரைக்கு கொள்ளுவாங்க பணம் இல்லையே நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. எனக்கு வருத்தமாவே இருக்கு. குதையும் பட்டியா கிடக்கணும்னு உன் தரையில எழுதியிருந்தா அதை மாத்த யாரால முடியும்? போயிட்டு வா. இருங்க, எங்க அப்பா நவதானே கடைக்காரருன்னு வண்டியில வரும்போது உங்ககிட்ட சொன்னாரு, மறந்துட்டீங்களா? எங்க கடையில கொள்ளு அரிசி இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கு, வாங்க தரேன். சரக்கெல்லாம் ஆகி போயிடுச்சு, நீ பாத்துக்கு கொள்ளு அரிசி இருக்குன்னு சொல்றிய? எல்லாம் இருக்குப்பா, நீங்க வாங்க. வரங்க. அம்மா, அம்மா காப்படி குள்ள போட்டுட்டு நாளைக்கு மறுபடியும் காஞ்சி கொண்டாரு சொல்லு. பைய ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேட்டியை வச்சிருக்கேன். ஆமா, குதிரைக்கு மட்டும் கொள்ளு வாங்குறது காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, உங்க வயசுக்கு என்ன செய்வீங்க? நான் பச்சை தண்ணி குடிச்சாவது பசி ஆத்திக்குவேன். பாவம், வாய் இல்லாத ஜீவனாச்சே என் ராஜா, அதை நான் பட்டினி போட்ட முடியுமா? ராவா பகல எனக்காக பாடுபடுதே. என்ன கீழே போடுறீங்க, பாத்து போடுங்க. நீங்க வேட்டியை சரியா பிடிங்க. என்ன நீங்க பாட்டுக்கு அள்ளி அள்ளி போடுறீங்க? உங்க அப்பா சொன்னது காப்படி? காப்படியும் இல்ல, கடனும் இல்ல. பேசாம நான் குடுக்கறத வாங்கிட்டு போங்க. என் வாழ்க்கையில எனக்கு விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு தான் முத முதன்னு கடன் கையேந்தி வாங்குறேன். பாத்தீங்களா, பழையபடி நீங்க கடன் சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வரும். நான் இந்த கொள்ள சொல்ல கடன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வந்த? நீங்க எங்க இருக்கீங்க? விநாயகர் கோயில் தெருவுல ஒன்பதாம் நம்பர் வீட்டுல இருக்கேன். ஆமா, உங்க பேர் என்ன? அல்லி. இப்போ எங்க அப்பா கூப்பிட்டாரே, அதுதான் என் பேர். அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கு பேரு. உங்க பேரு? என் பேரு கூட ரொம்ப நல்லா இருக்கும், விஜயன்னு சொல்லுவாங்க. எங்க, நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க. நான் சொல்லக்கூடாது. காப்படி கிடைச்சதா இல்லையா?
கடிச்சதுப்பா. நீ போட்டுக்க, அள்ளி அள்ளி போட்டுடாத. நானாவது வர்றேன். வேண்டாம்ப்பா, இதோ நான் போட்டு வந்துடுறேன். நான் வேணா கொஞ்சம் போட்டுறேன். நீங்க சும்மா இருங்க. அப்ப நான் வர்றேங்க. இருங்க, அப்பா முன்னாடி போகாதீங்க, இந்த வழியே போங்க. நான் இந்த தப்பு பண்ணணுமா? தப்பு ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா போயிட்டு வாங்களேன். நேர் வழியா வந்த நான் திருட மாதிரி பின்னுடியாவா போகணும்? இப்ப நீங்க ஒரு வகை என்ன திருடர் தான். என்ன, நான் திருடனா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்களே. அல்லி அல்லி, இந்த வண்டிக்காரப்ப ரொம்ப ஜம்பமா கோட்ல பரிசு வச்சிருந்தானே, முழுசா ஒரு 10 ரூபா வச்சிருந்தான. கஞ்ச பய, நான் அப்பவே நினைச்சேன் நீங்க தான் எடுத்து வச்சிருப்பீங்க. என்ன மாதிரி யாரு? கொடுங்கப்பா. எங்கப்பா இதுல இருந்த பணம்? பணம் என்கிட்ட எதுமா? கொடுங்க, சும்மா விளையாடாதீங்க. என்னம்மா நீ வெள்ளிக்கிழமை அதுவும் காணாம போன பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்த உங்ககிட்ட கள்ளத்தனம் செய்யலாமா? நினைச்சாலே வெக்கமா இருக்கு. நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ராஜா, இன்னைக்கு என் பர்ஸ் காணாம போன உடனே நீ நானும் உண்ணாவிரதம் தான் முடிவு கட்டியிருந்தேன். ஆனா கள்ளங்கப்படு இல்லாத அந்த அள்ளி கருணையினால உனக்கும் கொள்ளு கிடைச்சு போச்சு, எனக்கும் வயர் நிறைஞ்சு போச்சு ராஜா. அது மட்டுமல்ல, காணாம போன உங்க பர்ஸும் கிடைச்சிட்டது. அள்ளி, ஏன் ஆச்சரியப்படுறீங்க? அம்மா, இந்த பர்ஸ் எங்க கிடைச்சது? நீங்களும் எங்க அப்பாவும் உட்கார்ந்து கட்டிலுக்கு கீழே கிடந்தது. நாங்கெல்லாம் தேடி பார்த்தனே. உங்க கண்ணுக்கு அகப்படாதது, என் கண்ணுக்கு ஏன் கிடைச்சிருக்க கூடாது? கிடைச்சிருக்கலாம். இல்லன்னு யார் சொன்னது? முதல்ல நீங்க போட்ட கொள்ளுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருந்தா கொடுங்க. ஏது, நீங்க ரொம்ப குறும்புக்காரர் போல இருக்கேன். ராஜா, பாத்தியா பாத்தியா, என்ன இவங்க தாண்டா வாழ்க்கையில முத முத குறும்புக்காரன்னு சொல்லிருக்காங்க. நீ சொல்ற என் கண், நான் என்ன குறும்பு? பழக்கி வச்சிருக்கீங்களா உங்க குதிரைய? தப்பு தப்பு, குதிரைன்னு சொல்லாதீங்க, ராஜான்னு சொல்லுங்க. ராஜாவா? நான் அவனுக்கு சேவகன். உங்களுக்கு சேவகன் யாரு? நீங்க கேக்குறத பார்த்தா சிரிப்பா வருது. ஏன்? நானே சேவகன், எனக்கு வேற எப்படி சேவகம் இருக்க முடியும்? ஐயோ ஐயோ, நான் கேக்குறத புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. நீங்க விவரமா எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த வீட்ல நீங்க மட்டும்தானே இருக்கீங்க? நான் மட்டுமா? நான் இருக்கேன், என் கூட ராஜா இருக்கான். ஐயோ கடவுளே, இன்னும் எப்படி கேக்குறது? இந்த வீட்டை உள்ள வந்து பாக்கலாமா? என்ன இந்த ஏழை பார்த்து இப்படி கேட்டீங்க? நீங்க வீடு தேடி வந்ததுக்கு நானும் என் ராஜாவும் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் தெரியுமா? வாங்கன்னு கூப்பிட எனக்கு வாய் இருக்கு, அவனுக்கு இல்ல, அவ்வளவுதான். தாராளமா வாங்க. ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இது ஏழை வீடு, அவ்வளவு சுத்தபத்தமா இருக்காது. உள்ள நல்லா இருக்குல்ல, போங்க. வாங்க. சுத்தபத்தமா இருக்காதுன்னு சொன்னீங்களே, வீடு நல்லா இருக்கே? இருக்கு, ஆனா நானும் ராஜா வெளியே போயிட்டாதான் வீடு பாவம் தனியா இருக்குது. பரவாயில்ல, வீடு ரொம்ப பெருசா தான் இருக்குது. ஆமா, நான் தினசரி போடுற கஷ்டம் மாதிரியே இருக்கு. என்ன இது? என்ன என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லையே. இதை எடுத்துக்கிட்டு கிணத்தடிக்கு போறவங்களும் இல்ல, இதுல ஒரு சொட்டு தண்ணியும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வெளியே சொன்னது எனக்கு புரியல, இங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல. புரியுது புரியுது. என்ன? ஒண்ணுமில்ல. ஆமா, சமையல் எல்லாம் நீங்க தான் செய்துக்கிறீங்களா? எங்க அம்மா உசுரோட இருந்த வரைக்கும் சதா இந்த அடுப்புக்கு முன்னாடி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரமாட்டாளன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கண்ணை மூடிட்டாங்க. அன்னையிலேருந்து இந்த அடுப்பு நிம்மதியா தூங்கிட்டு. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கல்யாணம்? கல்யாணமா? எனக்கா? யார் பொண்ணு கொடுக்குறேங்கிறா? கொடுப்பாங்க, இந்தாங்க. அல்லி அல்லி, அடையப்பா, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள வெளியே வந்து நின்னுட்டீங்களே. பின்ன என்ன, என்ன இங்கேயே இருக்க சொல்றீங்களா? என் வீட்டை தேடி வந்திருக்கீங்க, தாகத்துக்கு எதுவும் சாப்பிடாம. பரவாயில்லைங்க. ஆனா என் வீட்டு கிணத்தண்ணி இனிக்காது. அதுக்காக இல்ல, எங்க அப்பா என்ன தேடுவாரு, நான் போயிட்டு வரேன். அப்ப வண்டியிலே போடுவோம்? வேணாங்க, நான் நடந்தே போறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு என் வண்டியில தான் நீங்க வந்தாகணும். வாடகை கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசு இல்லையே. வண்டியில உட்காந்து வர்றவங்க அத்தனை பேரும் தான் வாடகை கொடுக்குறாங்க, எனக்குன்னு கூட உட்காந்து வர்றதுக்கு ஒருத்தராது வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வண்டியில போகும்போது சொல்றேன், வாங்க. மாமா மாமா, கொஞ்சம் தைக்கிறத நிறுத்திட்டு நான் சொல்றத கடு. ஒருனா போச்சு, ஒருனா போச்சு, என் நெஞ்செல்லாம் பேசுது, மனசெல்லாம் கொதிக்குது, என் வாயெல்லாம் எரியுது. மாமா, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா சாதிச்சிருப்பேன். உங்ககிட்ட கெவையா பேசுவான். ஓட, என்ன சமாச்சாரம்? எல்லாம் உன் பொண்ணை பத்தின சமாச்சாரம் தான். என்ன விஷயம் விவரமா சொன்ன? அந்த விநாயகர் கோயில் தெருவில்ல, அதுல விஜயன் ஒரு வண்டிக்கார பையன் இருக்கிறான்ல, அவன் ரொம்ப நல்லவனாச்சே.
நானும் என் பொண்ணும் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு வண்டியில காணாம போன என் பண பைய அவன் தான் திருப்பி கொண்டாந்து கொடுத்தான். நீ ஒரு முட்டாளியா? அவன் காரணத்துக்காக ஓட்ட வந்து நடிச்சிருக்கான். அவன் இன்னைக்கு உன் பொண்ணு அல்லிய வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியா பாடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். தெருவில் இருக்கிற ஜனங்கள்லாம் கையை கொட்டி நகைக்காங்க. எனக்கு ஒரே வெட்ட கேடா போச்சு. போடா முட்டா பையனை, என் பொண்ணாவது அவனோட வண்டியில போறதாது. பின்ன என் பொண்ணா போனான்னு சொன்ன? எனக்கு ஏரியா பொண்ணு, உன் பொண்ணு தான் போனான்னு சொல்றேன். என் பொண்ணு ஒரு காலம் படி போயிருக்காது. ஏ மாமா, உன் தலையில அடிக்கட்டுமா, சத்தியம் பண்ணட்டுமா, என் துணியை போட்டு தாண்டட்டுமா, வேற என்னதான் ஏன் சொல்ற? உன்ன போட்டு தாண்டட்டுமா? ஐயா இல்ல, என்ன போட்டு தாண்டங்கிற? உன் சத்தியத்தை எவன்டா நம்புவான்? மாமா முடிவா சொல்றேன், மரியாதை அள்ளி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, இல்ல நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். அப்புறம் உனக்கு எந்தெந்த வகையில தொல்லை கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னட பயமுத்துற, கொஞ்சம் காத்தடிச்சா வெடிச்சு போற பலூனை விக்கிற பையன் உனக்கு ஏன் பொண்ணு கொடுத்து நினைச்சுட்டு இருக்காத? அப்புறம் திடீர்னு கொண்டாந்து கொடுத்துருவாமா? செப்பால் அடிச்ச சந்தி காய்ச்சி உங்ககிட்ட ஏதுரா? அத்தனை விட்டாலும் மொத்தம் ₹2 தேராது. அப்படி சொல்லிடாத. நீ ஆசைப்படுற பணம் எனக்கு சுலபமா கிடைக்கும். ஆனா என்ன மாதிரி குணமான மாப்பிள உன் பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். அப்ப உன்ன போற மாப்பிள என் பொண்ணுக்கு கிடைக்கவே வேண்டாம். சரி, இப்பவே போய் நீ ஆசைப்படுற பணத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் நான் உன்ன பேசிக்கிறேன். நான் வர்றேன் மாமா. பணத்தை கையில கொண்ட உனக்கே கல்யாணத்தை முடிச்சு வைக்க. அப்பா என்னப்பா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? இந்த ஆளுக்கு அந்த கட்டி கொடுக்க போறீங்க? அட நீ சும்மா இருமா, இந்த பெலூன் கார பயலாவது பணத்தோட வர்றதாவது? அப்படி சொல்லாதீங்கப்பா. நீங்க கொடுத்து வாக்க நினைச்சுக்கிட்டு இந்த செண்டாரம் எப்படியாவது பணத்தோடு வந்துட்டா? வந்துட்டா கட்டிக்க வேண்டியதுதான். தாய் மாமா இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? ஏமா மனசை போட்டு குழப்பிக்கிற, உள்ள போய் வேலையை பாரு. அப்பா ஐயோ கத்தானே, நான் கொஞ்சம் கடத்தருக்கு போயிட்டு வர்றேன். என்னப்பா இது, பணத்துக்காக என்ன பலி கொடுக்க போறீங்களா? பலூன் காரணம் ஒண்ணு வச்சு காப்பாத்துமா, கவலைப்படாதம்மா. ஐயோ கடவுளே, பணமே பெருசு நினைக்கிற எங்கப்பாவுக்கு பாவம் புண்ணியத்தை பத்தி கவலை எது? நல்லது கெட்டது நினைக்க நேரம் இது. அப்படின்னா பணத்தோட வந்த உடனே அந்த பாவாட ராயனுக்கு உன்னை கல்யாணம் செய்து வைக்கிறதுன்னு உங்க அப்பா முடிவே கட்டிட்டாரா? அந்த பாவிக்கு வாக்கு கொடுத்ததை என் காதால் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வாழறதா சாகுறதான்னு ஒண்ணுமே புரியாம நேரம் இங்க ஓடி வந்துட்டேன். அல்லி இந்த பாரு, என் முன்னாடி சாகுறேன்னு மட்டும் சொல்லாத. உலகத்துல தற்கொலையை போல பாவம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்ன என்ன சொல்ல சொல்றேன்? நான் வாழறதுக்கு வழி செய்யுங்க. என்ன செய்யணும்? அப்பா விரும்புற பணத்தோட நீங்க தான் வரணும். அல்லி பணத்தோட வா. நானும் பரம ஏழை, பகல ராத்திரியுமா நானும் என் ராஜாவும் சேர்ந்து பாடுபட்டாலும் கூட வர்ற வருமானம் எங்க ரெண்டு பேர் வகுத்துக்குமே பத்தாதே. இந்த நிலைமையில உங்க அப்பா எதிர்பார்க்கிற பணத்தோட என்னால எப்படி வர முடியும்? அப்படின்னா இந்த அள்ளி சாகுறத நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அடுத்த நிமிஷமே செத்து கிடக்குற என் பிரேதத்தை வந்து பாருங்க, நான் வர்றேன். அல்லி இந்த பாரு, சத்தியமா சொல்றேன், இன்னொரு தடவை என் முன்னால் இப்படி பேசாத. நீ வாழணும், நல்லா இருக்கணும்னு தான் என்னறியாம எனக்குள்ள தோணுது. ஆனா அதுக்கு வேண்டி வழி செய்யறதுக்கு வகை இல்லாம என் மனசு இன்னொரு பக்கம் திண்டாடுது. இங்க பாருங்க, வெக்கத்தை விட்டு வெளிப்படையா இன்னைக்குதான் உங்க முன்னாடி முடிவா சொல்லு. இந்த அள்ளி உயிரோட இருந்தா உங்களோடுதான் இருப்பான். இல்ல அள்ளி, இனிமே நீ மன சங்கடப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேசிடாதே. எப்படியாவது உங்க அப்பா எதிர்பார்க்கிற பணத்தோட நானே வந்துடுறேன். உண்மையாவா? உண்மையாதான். நிச்சயமாவா? என் ராஜா பேர்ல சத்தியமா சொல்றேன். அப்பா வந்து இம்புட்டு நேரம் ஆச்சு, இந்த ரெண்டு பசங்களும் ஒருத்தனும் மனுஷன்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்களே. இங்க சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாது தெரியல? அப்படின்னு ஒரு போர்டு வெளியில போட இல்லைன்னா உன் முகத்துல அதை எழுதி வை. புரியாதவங்களுக்கு போர்டு எழுதி போட்டு என்ன புண்ணியம்? அரியா புரியாதவன், அரியா புரியாதவன். என்னங்க இங்க சத்தம் போட்டு கலாட் பண்றோம்? யாரியா கலாட் பண்றா? யாரியா மக்மல்ல, ஒரு பெரிய பலூன் வியாபாரி இங்க உண்மை தேடி வந்திருக்கிறேன். வான்னு சொல்றது கொஞ்சம் கூட யோகிதே. அரே வா நிறைய வேலை இருக்கிறான் வந்த விஷயம் அக்கி சொல்லிப்போ. என்ன ராமாயணம் கீத உபதேசம் வந்திருக்கிறேன், எல்லாம் பணத்துக்கு தான் வந்திருக்கிறேன். 3 முதல்ல 30 கடன் வாங்கிட்டு போறியே, அதுக்கே இன்னும் வட்டி கட்டலையா? அதுக்குள்ள புதுசா பணம் கேட்க வந்துட்டியாப்பா? உங்க அப்பா விட்டு பணத்தையா கொடுக்குறேன்? அவங்க அப்பா விட்டு பணத்தை அவங்க கொடுக்குறேன். நீ ஏன் வாழ்வாழ தவிர மாதிரி கத்துறேன்? பாவுடே அனாவசியம் பேச்சு இங்கே வேண்டாம். பேப்பார் மேலே 4 மனுஷாங்க வந்து போற இடம் வன்கி ஒரு காலா கூட நம்ம தரா இல்லை. முன்னே வாங்கி போனா இல்ல, வர 30 ரூபாய் அக்கிப்பம் கொடுத்து அப்புறம் பேசு பேசு. வணக்கம். அரே உஜயம் வாங்கோயா, வாங்கோ வாங்கோ. இப்படி உட்காருங்க உஜயம். நிம்பல் நம்ம கடை மேலே வந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் செய்யிருக்கான். அரே பாவுடே நிம்பல் கொஞ்சம் அப்படி போங்கோயா, உட்காருங்க உஜயம்.
இந்த ஊர்க்கி மேலே இருக்கிற அத்தி வண்டிக்காரங்க நம்ம கடை மேலே வந்து லேவாதேவி பண்ணி போறாங்க. நீங்கள் வர கடை மேலே வராங்களே போறாங்களே. இந்த ஊர் மேலே இருக்கிற எல்லா வண்டிக்காரங்க நீங்களுக்கு நல்ல ஆத்மி சொல்றாங்க. விஜயம் எனக்கா முத முதல்ல நான் வந்தேன் பாரு, அப்பவும் இப்படித்தான் சொன்னா முதலாளி. அரே பாவடே, நீங்கள் பூரா இல்லே பூரானாவது பாம்பாவதியா நடந்தானே போனோம். உங்களுக்கு பயந்துட்டு ஓடுறேல அவங்கதான் கார் இல்லையா வாதம் மாத்த. ஐயா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா கடவுள் என்ன சோதிச்சார், ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து முன்னிட்டு நான் இங்க வரும்படியா நிலைமை ஏற்பட்டதுங்க. விஜயம் உலகத்துக்கு மேலே மனுஷனுக்கு பொருந்தா நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுதுங்க. அரே உனக்கு பணம் இல்லை சொல்லி நம்ம எப்போ சொல்றான் இல்லை. நாணயக்கார மனுஷனுக்கு மேலே தான் நாணயம் இருக்கும். எத்தனை பணம் வேணுங்கோயா? 2000 ரூபாய் வேணுங்க. 2000 ரூபாய்க்கா? அரே என்னாக்குங்கோயா அவ்வளவு பணம்? எனக்கு பொய் சொல்ல தெரியாது, உண்மையை சொல்லிடுறேன். ஒரு பெண்ணை காப்பாத்த போறேன். அரே விஜயம் நீங்கள் கண்ணாரம் செய்ய போற? ஊர்ல எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ளபடியே அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்காகத்தாங்க நான் கல்யாணம் செய்துக்கிறேன். அச்சா கணாலம் செய்யுங்கோ, சௌக்கியம் செய்ய இருங்கோ விஜயம். ஆனா தொகை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம். நம்மள்கிட்ட ஏதாவது பொருள் இருந்தா கொடுங்க, நம்ம பணம் கொடுக்கறோம். எங்கிட்ட என்னங்க பொருள் இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி நாணயமா நடந்துக்குவேன். நம்பி கொடுங்க, திருப்பி கொடுத்துறேன். நாணயம் மேலே நம்ம எப்போ பணம் கொடுக்கறாங்க இல்லையே விஜயம். அச்சா நம்மள் ஒரு வேலை செய்யுங்க, நம்மள்கிட்ட குதிரை வண்டி இருக்கிறான் இல்ல, அக்கி கொண்டு வந்து நம்கி மேலே வைங்க, உங்களுக்கு பணம் கொடுக்கறான். கைய வச்சுட்டான் இவனுக்கு இதே பொழப்பு. சிறு சிறுக்கு கழுத்தழுத்துவானே. அரே பாவுடே ஐயா, என் உயிரே வேணாலும் கேளுங்க, கொடுத்துட்றேன். ஆனா என் வண்டியின் புதிரை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க, நான் விற்கவே மாட்டேங்க. விஜயம் நம்ம என்ன செய்யறது? அவ்வளவு பணம் வெறும் ஆழ்க்கி நம்பி எப்படி கொடுக்கறது? நான் முடிவா ஒரு வார்த்தை சொல்றேன். உங்க இஷ்டப்படியே என் வண்டியின் புதிரையை இங்கேயே விட்டுட்டு போறேன். பணத்தை கொடுங்க. எப்படியாவது பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்றேன். பழையபடி என் வண்டியின் குதிரையை எங்கிட்டே திருப்பி கொடுத்தோம்னு உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆச்சா அது கரெக்ட் பேச்சு. லட்சம் லட்சம் குத்தி கேட்டா கூடி நிம்பளுக்கு பொருள் இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கறான் இல்ல. எப்போ நிம்பள் பணம் திருப்பி கொடுக்கறான், நிம்பள் வண்டி குதிரையை நிம்பள் எட்டி போறான், நம்ம பேச்சு மாறுறான் இல்ல. நம்மளுக்கு நாணயம்க்கு இந்த ஊர்க்கு மேலே கேட்பாருங்க விஜயம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நீங்க சொன்னா போதாதா? ஆச்சா விஜயம் இந்தாங்க பத்திரம். இக்கு மேலே அங்கே அங்கே மார்க் போட்டிருக்கான், அத்தி மேலே வருவார் கையெழுத்தி போடுங்க. ஐயோ கையெழுத்தா? போச்சு போச்சு, கைய ஒடிச்சிருவாங்க. அச்சா விஜயம் குதிரை வண்டி இப்ப விட வேண்டாம், சாயங்காலத்துக்கு மேலே கொண்டு வந்து இங்க விடுங்க. இல்லைங்க, நீங்க எப்ப பணத்தை கொடுக்கறதா முடிவு செஞ்சிட்டீங்களோ அதுக்கு மேல வண்டியும் குதிரையும் எங்கிட்ட இருக்கிறது முறையில்ல. இப்பவே இங்கே விட்டு போயிடும். வேண்டாம் நான் சொல்றேன். பணம் வேண்டாம். அரே பணத்தாலே நீங்கள் விளையாடுறான். விளையாடலையா? உனக்கு கால் சரியில்லையே எழு பண்றேன். விஜயம் பணத்துக்கு நல்லா எண்ணிப்பார். என்னங்க வண்டியும் குதிரையும் கண்ணால கூட பார்க்காம என்ன நம்பி பணத்தை கொடுத்தீங்க? உங்களை நம்பாம நான் பணத்தை எண்ணி பார்க்கணுமா? சரியா இருக்கு. சௌக்கியம் செய்து வரேன். உன்னை விற்க வேண்டிய நிலை எனக்கு வந்துட்டது. எங்க போனாலும் உன் ஞாபகம் தான் வருது. உன்னை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியாது. கூடி சீக்கிரம் கொண்டாந்து விஜயன் வீட்டுல இருந்து என்ன தடுத்து ஓடுற? உன்னை பேசுகிறேன். பாவாடுறான் என்ன தள்ளி விட்டு போறான்? ஆமா ஆமா
மாமா, இல்ல மாமா பையல வா வெளிய. பணம் பணம்னு பேயா கத்துன இல்ல இந்த அள்ளி எடு தாலி. ஏண்டா மாப்பிள, இதெல்லாம் உண்மையான நோட்டு தானா இல்ல போலீஸ் கிழிச்சு வருமா? போலீஸ் கிழிச்சுன்னு பேசுனா கொலை கொலை நடக்கும். ஏன் போலீஸ் பயப்படுற? எல்லாம் கள்ள நோட்டு அடிக்கிறியா நீ? தோல்பட நீ பணத்தை கூட இல்லையா? பணத்தை கூட இல்லையா? கூட இல்லையா? ஏன் உயிரை வேண்டாம் வாங்கி பணத்தை கேட்காது. தொண 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 தொணன்னு பேசாத. ஒண்ணு நான் கொடுத்த பணத்தை கூட இல்ல, உன் பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி கொடு. என்ன சொல்ற? நாளைக்கே என் பொண்ணு கெடுத்துல தாரி கட்டணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அதுக்கு மேல உனக்கு நமக்கு பேச்சே கிடையாது. கட்டிக்கல, நாளைக்கே உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்திக்கல. அல்லி, உங்க அப்பன் கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு, இன்னையில இருந்து நீ நம்ம வீட்டுக்காரி. நிறுத்தும் பேச, இன்னொரு தடவை எப்படி பேசுன? மாமா பையா, மாமா பையா, பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் உன் மாமா என்ன திட்டாடா? பணத்துல கை வைக்காத. பணத்துக்காக அப்பா மனசு மாறலாம், ஆனா இந்த அள்ளி அப்படி நினைச்சிடாது. இன்னொரு தடவை உண்மையான என்ன கட்டிக்கு போறேன்னு சொல்லிடாத, என் முன்னாடி நிக்காது, போங்கடிய. ஏமா என் தங்கச்சி மாமனை இப்படி மிரட்டுற? நீங்க பேசாதீங்க, எனக்கு வெக்க கேடா இருக்கு. இப்படியே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு புருஷன் வீட்டுக்கு போய் பிறந்த இடத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது ஓம் கடன். மகராஜிய தீர்க்க சுமந்திரியாயிரு. தம்பி, என் பொண்ணு செல்லாம வளர்த்து இப்ப உங்க கையில ஒப்படைச்சிருக்கு. பார்த்துக்க, வலது கால முதல்ல வச்சு உட்காரு. சீக்கிரம் வண்டியை ஓட்டு சொல்லுங்க. என்ன அல்லி, மாமாட்ட சொல்லிக்காம போறது? வேண்டாங்க, நாம போகும்போது அப்பா பார்த்தா என் பிரிவினச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. வண்டியை ஓட்டு சொல்லுங்க. அதாவது சீக்கிரம் வண்டியை ஓட்டு சொல்லுங்க. ஓப்பா மண்டி போட்டு விழுவான், மனசு இறங்கிடும், மன்னிச்சிடும். இந்த மாதிரி போக கூடாது. என் பின்னால வா, உன் மனச அப்படியே கல்லாக்கி அனுப்புறேன்டா. என்ன சொல்ற? என் பின்னால வாயே, உன் மனச கல்லாக்கி அனுப்புறனே. என்ன வாய சொல்ற? என் பின்னாலே வா, உனக்கு ஒரு விட்டு மறுவேற பாக்குறேன். அடா மாமா, வா வாடா. இன்னைக்கு என் வீட்டுக்கு கிரகலட்சுமி ஒருத்தி வந்து விளக்கேத்தி வச்ச நாள். என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சுப நாள். அது மட்டுமல்ல, இந்த அள்ளி மனசுக்கு பிடித்தமான அத்தான் கிடைச்ச திருநாள்னு சொல்லுங்க. உங்ககிட்ட முன்னாடியே உறுதி சொன்ன மாதிரி உன்னையே நான் என் வீட்டுக்காரியா கொண்டாந்துட்டேன் பாத்தியா அத்தா? அதை விட முக்கியமான விஷயம் என்ன அள்ளி? இத்தனை நாளா வண்டியில உட்கார உங்க பாரத்தை எல்லாம் உங்க குதிரை சுமந்துகிட்டு இருந்தது. இந்தியில இருந்து ஒரு பெரிய குடும்ப பாரத்தை நீங்க சுமக்க போறீங்க. அல்லி, இப்ப ஏன் குதிரை வண்டி ஞாபகப்படுத்துற? அது நீங்க மறந்துட்டாலும் நான் மறந்துட முடியுமா? அத்தா, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது அந்த குதிரையும் வண்டியும் தானே? வாஸ்தவம் தான், நான் அதை மறக்கல. இருந்தாலும் பணம் வேணும், உன்னையும் கல்யாணம் செஞ்சுக்கணும். இந்த ரெண்டு காரியம் ஒழுங்கா நடக்கணும்னா வண்டியும் குதிரையும் விற்காம நான் வேற என்ன செய்ய முடியும்? அதுக்காக எனக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு சேவகம் செஞ்சு உடைச்சி உங்களை விட்டு பிரியாம இருந்த குதிரையும் வண்டியும் விக்கலாமா? வண்டியும் குதிரையும் விக்கலன்னா உங்க அப்பா வந்து எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பாரமா? இருந்தாலும் நீங்க செய்தது தப்புதான். அதையும் உனக்காக தான் செய்வேன். அதுக்கும் பேசுற சக்தி இருந்தா என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்லும்?
வாழ்நாள்ல எஜமானர் பட்ட கஷ்டத்துல எல்லாம் கூட இருந்து நான் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ நேத்து வந்த புது பொண்ணு வாசப்படி மிதிக்கிறதுக்குள்ள என்ன படி அனுப்பிச்சிட்டேன்னு வாய் நிறைய திட்டி இருக்கும். ராஜா அப்படி திட்டவே மாட்டான். அல்லி, என் குதிரை ரொம்ப குணமுள்ளதுன்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன், உனக்கே தெரியாத? நீங்க அதை பிரிஞ்சு எப்படி இருக்கீங்க? பிரிஞ்சிருக்கிறனா? நீயே பாரு, கூடிய சீக்கிரம் ராவா பால நாயா உழைச்சாவது என் வண்டி என் குதிரையும் திருப்பி கொண்டாந்துற. இத பாருங்க, நீங்க ஒண்ணும் ராவா பகலா நாயா உழைக்க வேண்டாம். இந்தாங்க பணம். அல்லி, இந்த ரூபா உங்க ரூபா தான்? இல்ல இல்ல, உங்க அப்பாவுக்கு சொந்தமானது. நீங்க எனக்காக தானே அப்பா கிட்ட கொடுத்தீங்க, அதை நான் திருப்பி வாங்கிக்கலாமா? அக்கா மறுத்து பேசாதீங்க, முதல்ல பணத்தை கையில வாங்கிக்கீங்க, குதிரையும் வண்டியும் திருப்பிட்டு வாங்க. உங்க அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அவர் நினைப்பு வந்து உங்களை என்ன செய்யும்? பணம்னா பாதகத்தையும் செய்ய துணியறவரும் எங்க அப்பா. இப்ப அந்த பேச்செல்லாம் எதுக்கத்தா? இருந்தாலும் அவர் பணத்தை நீ தெரியாம தானே எடுத்துட்டு வந்த. அவர் பணம் உங்க பணம்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க? முதல்ல போய் குதிரையும் வண்டியும் வீடு கொண்டு வந்து சேருங்க. காத்து போடா, நீ பாட்டுக்கு நடு ரோட்ட போறிய, காரு கீரு வந்துட்டா ஓரமா போ. மாமா, வீட்டுக்குள்ள வந்து ரோடு ரோடுன்றிய, உன்னை வீடு கூட சேர்க்கப்பட்ட பாடு பெரிய பாடா போச்சு. ஆடாத, இங்கதான்மா ஒரு இடத்துல உட்காரு. நான் உட்கார மாட்டேன், நின்றுகிட்டு தான் இருப்பேன். சரி, நானும் நிற்பேன். இல்ல நீ சொல்லாத. நான் சொன்ன நீ ஏன்டா கேட்கிற? நான் அப்படித்தாண்டா கேட்பேன். நினைக்க நினைக்க ஆக்கரமா வரும். காய் இல்லாத பொண்ணாச்சுன்னு இந்த அல்லிய வளர்த்து ஆளாக்கி நல்லபடியா என்ன நல்லபடியா கல்யாணம் செஞ்சு வச்சா போற நேரத்துல என் பணத்தையும் எடுத்துட்டு போறது. ஆமா பையா, உன் பொண்ண சொல்லி குத்தமில்ல, எல்லாம் அந்த பய வேலை. அள்ளி கிட்ட சொல்லி கொடுத்த பார்த்த எடுத்துக்கிட்டு வர சொல்லி இருக்கிறான் அந்த பய. நேற்றுக்கு வந்து தாலி கட்டின பயனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கலப்பனக்கு துரோகம் செய்யற. அப்ப நான் சொல்றபடி கேக்குறியா? இப்போ நாம அவங்க வீட்டுக்கு போய் பணத்தை குடுறா அப்படின்னு கேப்போம். குடுத்தா போச்சு, இல்ல ரெண்டுல ஒண்ணு பாத்து திரும்பிடுவோம். எங்க சும்மா போக கூடாது. மாமா, அந்த பக்கம் நிட்டோம். இது எதுக்குடா? இது எதுக்கு? இது கையில இருக்கட்டும். வாடா, வைந்தாங்குடி. ஐயோ, நான் மாட்டேன். ஐயா, சுவாமாரி சுவாமாரி, நீ போய்கிட்டே இரு, நான் பின்னால வந்துகிட்டே இருக்கேன். ராஜா, வட்டி கடை செட்டியார் வீட்டுல என்ன திட்டிக்கிட்டே இருந்திருப்பில்ல? கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே நம்மள மறந்துட்டானே அப்படின்னு என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியா? இவரு உனக்கு வந்திருக்கிற எஜமானியம்மா ரொம்ப நல்லவங்க, என்ன விட 10 மடங்கு பிரியமா உன்னை வளர்த்துவா. கவலைப்படாத, இப்போ அவங்க கொடுத்த காசுல தான் நீ வீடே வந்து சேர்ந்திருக்கு, அதை மறந்துடாதரா ராஜா? நான் கொடுத்த காசும் இல்ல, உங்க எஜமானர் சம்பாதிச்சதும் இல்ல, உன்னால வந்த பணம் தான் உன்னையும் வீட்டுக்கிட்டு வர்றதுக்கு உதவிச்சு. பாத்தியாடா ராஜா, உங்க எஜமானியம்மா ரொம்ப சாமர்த்தியமா, யார் மனசும் புண்படாம. பலகாரம் ஆறிடும், வாங்க. சூடா இருக்கும் போதே வந்து சாப்பிடுங்களேன். அல்லி, எனக்கு விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு தான் சூடான ஆகாரத்தை சாப்பிட போறேன். சமைச்சு வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு கேள்வி நீ செய்துடாதீங்க. இதுவரைக்கும் கண்ணால கூட பாக்காத வீட்டு சாப்பாட்ட நான் வெடுக்கெடுக்குன்னு வேகமா சாப்பிடறத பார்த்து நீ பரியாசம் பண்ணிடாத. அப்பா, இரட்டு பயல, உனக்கு திருட சாமர்த்தியம் இல்லாம என் பொண்ணை விட்டு எதுக்கு திருட சொன்ன? பயல, ஒன்னு ரெண்டு ஒண்ணு பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அல்லி, இதெல்லாம் என்னப்பா? நீ இந்த பக்கம் அவர் இஷ்டம் போல என்ன என்ன வேணாலும் செய். நான் கொலை பண்ண போறேன். கொலை என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத என் பொண்ணு ஏதோ மருந்து கொடுத்து மயக்கணும் குத்துறதுக்கு உன்னை கொண்டு புட்டு தான் மருந்து செய்யும். சும்மா இருங்கப்பா, ஊர் சிரிக்க போகுது. சிரிக்கிட்டோம், அதுக்கு தான் இப்படி ஒரு பாவா கேட்கறது. அப்பா, பணத்தை நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன், அவங்க ஒண்ணு திருட சொல்லல, எனக்கு மருந்து கொடுக்கல. மாமா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. நாளடைவுல எப்படியாவது பாடுபட்டு சம்பாதிச்சு நானே உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப வீட்டுக்குள்ள வாங்க, யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. வீட்டுக்குள்ள வரமாட்டேன், இனிமே இந்த தள்ளி குடிக்க மாட்டேன். என்னப்பா சொல்றீங்க? அண்ணே பேச, பெத்தவனுக்கே போக முடியும். தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு ஒண்ணு வளர்த்தது எனக்கே போக முடியும். மாப்பிள்ள பையா, இப்ப போய் அந்த உத்தம சக்திய செங்க பாவாடு என் பேர அவங்க தெரு ஜனங்களை அழைச்சிக்கிட்டு வந்து
உன்னை என்ன பால் வருத்துறாரு அப்பா? கைய விடுமா மாமா, என்னைய உங்க பெண்ணை மன்னிச்சிருங்க மாமா, எங்களை இப்படி வெறுத்து பேசாதீங்க. கைய விடுறா, கத்தி எங்கே பட்டுற போகுது, அப்ப எனக்கு ஆபத்து வந்து பூஜிர போகுது. இன்னும் நம்ம விஜயானனுடைய மாமனார் லாரியில அடுபட்டு உசுர விட்டுட்டார். இந்த பாவாடைக்கு அள்ளிய கட்டி கொடுக்கலங்கிற ஆத்திரத்தை மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்து கடைசி அந்த பொண்ணோட தகப்பனுக்கு சமயம் பார்த்து குடிப்பழக்கத்தையும் சொல்லி கொடுத்து அப்புறம் ஆளையே குலாசம் பண்ணி விட்டான். ஏதாவது வாடகை திராக்கி வருதான்னு பாக்குறத விட்டுட்டு ஊர்வம்ம பேசி ஏண்டா உடம்ப கெடுத்துக்கிறீங்க? பாவாட நம்பரு, அவரை பத்தி சொன்ன உடனே சுருக்குன்னு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தா இவரையும் போய் லாரியில விழுந்து சாவ சொல்லு. இருங்கப்பா, ஏற்கனவே ஊருக்குள்ள 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நவீனமா வாகனம் வந்துகிட்டே இருக்கு. அங்கங்க ஜெட்கா ஸ்டாண்ட்ல 4-4 வண்டிக்காரங்க உட்காந்துகிட்டு ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி நீங்க தயாரார் பண்றத வர்றவங்க பார்த்தாங்கன்னா இனி வண்டிலே ஏறக்கூடாதுன்னு நடந்தே போக ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொல்ற வாசம் தான், நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? சமாதானமா போறதாப்பா நல்லது. உலகத்துல வாழ போறது கொஞ்ச நாளைக்கு, அதுக்குள்ள ஏன் இப்படி சண்டை சச்சரவு போட்டி பொறாம இல்லாம? இது ரொம்ப பொறுப்பான உத்தியோகம், இது பேரை கெடுத்துறாது. உன்ன போல ஒரு ஆளு இப்படி அடிக்கடி புத்திமதி சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் நமக்குள்ள ஏது என்ன சண்டை சச்சரவு போட்டி பொறாம இல்லாம? ஏண்ணா விஜயண்ண, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே. என்னப்பா? நீ இந்த கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போறியாமே. எங்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்பண்ண எங்களுக்கு விரும்பி சாப்பாடெல்லாம்? குழந்தை பிறந்து பேர் வைக்கிற அன்னைக்கு விரும்பி தான் ஒரே கவலையா இருக்கு. அடிக்கடி அவங்க தகப்பனார நினைச்சு அழுக ஆரம்பிச்சிருக்கு. கவலைப்படாத, சுகப்பிரசவம் ஆகி தாயும் கூட ஒரு குறைய வர தைரியமா இருக்கு. நீங்க சண்டை போட்டுக்காம சமாதானமா இருக்கு. சரி என்ன? சரி உலகத்துல படுற எல்லா வேதனையும் விட பெண்கள் படுற பிரசவ வேதனை தான் பெருசுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது அனுபவத்துல பார்க்கும் போதுதான் தெரியும். ஒரு பாவம் செய்யாதவாள் அவளை சோதிச்சிடாதப்பா, சோதிச்சிடாத. கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன சிரிங்கத்தான்னு சொல்லுவா. இப்ப அவளை கஷ்டப்படுத்திடாதப்பா, அவளை கஷ்டப்படுத்திடாதே. நீ பெரிய அதிர்ஷ்டசாலி, அள்ளி பெற்ற புள்ள, அழகான ஆம்பளை புள்ள, சுகப்பிரசவம். பொருங்க அப்புறம் வரலாம். உனக்கு சின்ன எஜமா பிறந்துட்டாண்டா, சின்ன எஜமா பிறந்துட்டான். எனக்கு சின்ன ராஜா பிறந்துட்டாண்டா, சின்ன ராஜா. அள்ளி பெத்த புள்ள, அழகான ஆம்பளை புள்ள. இனிமே எனக்கும் உனக்கும் வீட்டுல இருக்கிற நேரத்துல போது போறதே தெரியாது. அவளா ராஜா? ஏண்டாளுற ஆம்பளை போய் நான் பிறந்துட்டானே, நம்ம மேல இருக்கிற பிரியம் எங்க குறைஞ்சு போயிடுமோன்னு அழுகிறியா ராஜா? ராஜா, உனக்கு இருக்கிற புத்தி கூட எனக்கு இல்லடா.
பையன் பிறந்ததுக்காக அழுகல, எஜமானிமா பிரசவ வேதனைய பத்தி நீ சங்கடப்படுறிய, உன்னை பார்த்து நான் அழுத கண்ணீரை பாரு அப்படின்னு தரையை தட்டி காமிக்கிறியா? ராஜா உன் புத்தியே புத்திடா. பாப்பா பாடா வா. என்ன முனி, இந்த விஜயம் பயலுக்கு ஆம்பா புள்ளையில பிறந்திருக்குதா? ஆமாப்பா, எங்களுக்கெல்லாம் கூட இனிப்பு பலகாரம் அது இதுன்னு சப்பலை ரொம்ப தடபுடலா நடந்துச்சு. கல்கண்ட வாரி எங்க மேல எல்லாம் இறைச்சி கையில ஆளுக்கு ஒவ்வொரு ரூபாயும் கொடுத்தாருப்பா. அப்படியா? விஜய் அண்ணன் மனசு இந்த ஊர்ல யாருக்கு வரும்? விஜய் அண்ணன் மனசு பெரிய மனசு இந்த ஊர்ல யாருக்கு வராது, வெளியூர்ல வரும் போல. விஜய் அண்ணன் வர்றாரு? என்னடா விஜய் அண்ணா பெரிய துறமாவ எதுல வர்றா? அண்ணா விஜய் அண்ணன் வா வா வா. அடடே விஜய அண்ணா வாயா வாயா வாயா. இந்த தவக்கலை பெருச்சாளி பயல்களுக்கெல்லாம் உன்னை குழந்தை பிறந்த சொல்லிவிட்டு என்ன மறந்துட்டியே? கல்கண்டுல அடிச்சியா, காசை கொடுத்தியா? மறக்கல, உன்னை பார்க்க முடியல, எனக்கு நேரம் இல்லை. ஐயா கொஞ்சம் இரு. உன் குழந்தைக்கு நம்ம சன்மானம், இந்த குழந்தை தொட்டில் மேல கொண்டு போய் கட்டி வை, அல்லாம வேடிக்கை பார்க்கும். நானே உன்ன பார்த்த உடனே வாங்கான்னு தான் நினைச்சேன். உனக்கு குழந்தை பிறந்த உடனே நான் கொடுக்கணும்னு தீர்மானமே பண்ணேன். இந்த இதை வச்சுக்க. காசுக்காவா கொடுத்த? நான் பலூனுக்காவா கொடுக்குறேன், குழந்தை பிறந்ததுக்கு இனாமா கொடுத்த. கூட கூட கிடைக்கு. உனக்கு நேரம் ஆச்சு, நீ போ. நீ கூச்சப்பட்டாலும் இந்த கொலை நடந்தாலும் ஒரு பய கட்ட வர மாட்டோம். என்ன சமாச்சாரம்? இது எங்க சொந்த விஷயம். சொந்த விஷயமா? ஐயா ஐயா இவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க ஐயா. இது ஒரு கொள்ளை கும்பல், கொலைகார கூட்டம் ஐயா. கவலைப்படாதம்மா, உன்னை நான் காப்பாத்துறேன் ஐயா, காப்பாத்துறேன். அண்ணா அழுவாதடா, உங்க அப்பா வர்ற நேரமாச்சு. இன்னைக்கு உனக்கு பொம்மை, விலுகலுப்ப, பலூனு எல்லாம் வாங்கிட்டு வருவார. புருஷன் இப்படி திடீர்னு அகால மரணத்துக்கு ஆளாவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. என்ன செய்யறது, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்படியே அழுதுகிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. உன் குழந்தைய காப்பாத்துறதுக்கான மார்க்கத்தை கவனி. வண்டிக்காரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உன் புருஷன் இறந்ததை பத்தி போலீஸ்ல புகார் பண்ணியிருக்காங்க. அத்தோட உன் குழந்தையையும் உன்னையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை என் தலையில போட்டிருக்காங்க. ஏன்னா உனக்கு நான் சொந்தக்காரன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால. ஆகினால நீ கவலைப்படாத, தைரியமா இரு. இந்த வண்டியை குதிரையை நானே ஓட்டி உன்னையும் உன் குழந்தையும் காப்பாற்றும். வீட்டு வண்டியை ஓட்டினதுல நமக்கு கடைக்கு போறதுக்கு சீக்கிரமா காட்சி கிடைச்சு போச்சு. ராஜா போ, ஓட போடா கடைக்கு. நேரம் ஓட. உனக்கு கொஞ்சமான ரசிப்பு தன்மை இருக்கா? வெள்ளை அடிச்ச செவரு மாதிரி எதுல நிக்கிறிய? மரக்கட்ட மாதிரி. ஐயோ, ஒரு குயிலாத்தான் பிறந்தியா உன் குரலை கேட்கலாம்னா, ஒரு மயிலாத்தான் பிறந்தியாவும் ஆட்டத்தை பார்க்கலாம்னா, குதிரையா பிறந்தியா உதிரம் வாங்குறிய? கயிறுத கழுத்த ஏனோ நல்ல ராத்திரி பொழுத உன்னோட கழிக்க வேண்டியது.
நல்ல ராத்திரி எல்லாம் திணறிப்படியே போகுது. ஏன் இப்படி வீடு அதிர்ச்சி அடையும் முடியா கதவு தட்டி கூச்சி போடுறீங்க, என்ன சமாச்சாரம்? அந்த புதிர ராயத்துல ஒரே கொசு மயம், சின்னையில மூட்டை பூச்சி உபத்திரவம், அதெல்லாம் மீறி கொஞ்சம் கண்ண அசந்தா அந்த குதிரை பேயா கத்துற சத்தம். அப்பப்பா நமக்கு தூக்கமே வர மாட்டேன். பக்கத்து தெருவில் ஒரு சத்திரம் இருக்கு, போய் அங்க நிம்மதியா தூங்குங்க. ஐயோ, இந்த நடுராத்திரில தெருவுக்கா போய் சொல்றேன்? என்ன நாய் கொலைக்கும் கடிக்கும் மோயினி பிசாசு என்ன புடிச்சுக்கிறோம்? ஐயோ, நான் போக மாட்டேன், இன்னைக்கு இங்கேதான் கட்டைய போட போறேன். ஐயா, பொறுமையோடு உங்க நிலைமையை உணர்ந்து மரியாதையா சொல்றேன், வெளியே போயிடுங்க, என்ன வேதனை கலக்காதீங்க. அல்லி, உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் இந்த பாவாடை பயந்த காலம் அந்த விஜயனோட போச்சு. இனிமே நான் எந்த பயலுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, அதனாலதான் பாதகத்தை துணிஞ்சு செய்யலாங்க முடிவுக்கு வந்துட்டீங்களா? பணிஞ்சு பணிஞ்சு பேசி பார்த்தேன், பலன் கிடைக்கல, அதனாலதான் துணிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க துர்நடத்தை கடைசியில் உங்களுக்கே ஆபத்தா முடியும், போக வெளியே. ஆபத்து அதுக்கெல்லாம் நான் பயப்படல, இந்த இடத்தை விட்டு போகவும் நான் தயாரா இல்ல. ஆமா, இனிமே எங்க வீட்டு வண்டியும் குதிரையும் நீங்க ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல, போயிருங்க வெளியே. பொல்லாத குதிரை வண்டி அள்ளி என்ன பழச்சுக்கிட்டா உனக்கு ஒரு நன்மையும் இல்ல. ஆமா சொல்றேன், அதை பத்தி நான் கவலைப்படல, போங்க வெளியே. அள்ளி, என்ன சொன்ன? போங்க வெளியே. போகலாம், போ வெளியே. அள்ளி, அள்ளி. சரி, யார் வந்து இந்த குதிரையை வண்டியை ஓட்ட போறா, எவன் வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்த போறான்னு நான் பார்க்கறேன். அல்லி, வர. நீங்க நின்னுக்கிட்டு இருக்கிறதுல பலன் இல்லம்மா, உங்களுக்கு லைசன்ஸ் தரமா? ஐயா, ஏன் எனக்கு லைசன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றீங்க? பெண்களுக்கு குதிரை வண்டியை ஓட்ட லைசன்ஸ் கொடுத்த பழக்கம் இல்லம்மா. ஏன் போர்டார் அதை அனுமதிக்கிறது இல்லம்மா? அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஒரு பெண் பட்டினி கிடந்து சாகுறதுக்கு உங்க போர்டு அனுமதிக்கதா? ஆதரவு இல்லாத பெண்கள் பிச்சை எடுத்துதான் பிழைக்கணுமா? ஐயா, நான் பிச்சை எடுக்க விரும்பல, பட்டினி கிடந்து சாகத்தான் விரும்புறேன். ஆனா கையில ஒரு பச்சை குழந்தைய வச்சிருக்கேன் ஐயா. நான் மானத்தோட வாழ்ந்த ஒரு வண்டிக்காரருடைய பெண் ஜாதிங்க. எங்களை அனாதைகளாக்கிட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாருங்க ஐயா. எனக்கும் குதிரை வண்டி ஓட்ட தெரியும், தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுங்க ஐயா. அம்மா, உங்க பிடிவாதத்துக்கு அர்த்தமே இல்லை, மன்னிக்கணும், முனியன் லைசன்ஸ மாத்தணும், பயமா இருக்கு, நீ வாடான்னா சர்தான் போடான்ட்டு வந்த. தாலி, இவன் பெசலிங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வினயமா பேச தெரியாதுங்க. ஆமாங்க, எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் சரி, இங்க லைசன்ஸ் வாங்குற ஆட்கள் தவிர வெளியாட்களுக்கு இடம் இல்ல, இந்த ஆளை வெளியில இருக்கும். சாமி, அப்படி சொல்லாதீங்க, இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது. அனாவசியம் பேசாது, இந்தாப்பா இந்த ஆளை வெளியில இருக்கும். இருப்ப, நானே போயிடுறேன். வள்ளியா கடைசாத்திடுவான், நீ இன்னும் போலையா? இந்த பாப்பு போயிடுறோம். அம்மா, நீங்க திரும்ப திரும்ப லைசன்ஸுக்காக எதிர்பார்க்கறது இல்ல, பிரயோஜனம் இல்ல. நான் உறுதியா சொல்றேன், உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காது, நீங்க போகலாம். நான் வரேன் இருந்த பணம் பூராவும் செலவழிஞ்சாச்சு, லைசன்ஸும் கிடைக்காதுங்கிற முடிவு தெரிஞ்சாச்சு. இனி பிழைக்க என்ன வழி? வழி சொல்ல ஆள் இல்லைன்னாலும் வாய் நிறைய பழி சொல்ல ஆளுங்க இருக்காங்க. வாழறதுக்கு மார்க்கம் சொல்ல உலகத்துல யாரும் இல்லைன்னாலும் ஏழை இருக்கிறதுக்கு நிறைய பேர் பிறந்திருக்காங்க, நிறைய பேர் பிறந்திருக்காங்க.
ராஜா ராஜா அழுவாதடா அழுவாத ராஜா. நீ எதுக்கடா அழுவுற? நீ வயசுல தெரிஞ்ச ரெண்டாம் மாசத்திலேயே தாத்தாவை சாகடிச்சுட்டு பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் அப்பனையே தின்னுட்டு நீ எதுக்கடா அழுவுற? நான் சொல்றது கேளுடா ராஜா ராஜா. நான் சொல்றது கேளு ராஜா 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 ராஜா. கொஞ்ச நேரம் பசிய பொறுத்துக்கிட, எங்கேயாவது போய் எப்படியாவது உனக்கு கொஞ்சம் பால் வாங்கிட்டு வரேன். அழுவாது ராஜா. நீயும் பட்டினி கிடக்கு, உன் பசிக்கு சொல்ல வேண்டும், உள்ள பசிக்கு பால் வேணும். கடவுளே, வீட்டுக்கு வெளியே வாயில்லாத ஜீவன் பசிக்காக மோனமா நிக்குது, வீட்டுக்குள்ள புள்ளி பாலுக்காக வாய் விட்டு கத்துது. ராஜா, உங்க ரெண்டு பேரும் என் உசிரையும் கொடுக்க தயாராயிருக்கேன். ஆனா ஏழை உயிருக்கு தான் மதிப்பு கிடையாது. நான் என்ன செய்யட்டும்? கைத்து தூண்ல கட்டிருக்கு, எங்கேயாவது போய் உங்க ரெண்டு பேருடைய பசியை தீர்க்கிறதுக்கு உண்டான வழி கிடைச்சா வர்றேன். இல்லன்னு நான் அங்கேயே செத்து போயிடுறேன். அப்புறம் கடவுள் விட்டு வழி புத்திசாலித்தனத்தை எப்படி பாராட்டுறது? நான் செய்ய தவறின காரியத்தை எல்லாம் நீ செய்ய. ஏழை வீட்டு பிள்ளைய வேற யாரும் தூங்க வைக்க போற? உன்னை எப்படி புகழ்றது, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கே புரியல ராஜா. கண்ணா, நீ பெரியவனானதுக்கு அப்புறம் என்ன மறந்தாலும் மறந்துடு. ஆனா உன்னை தாளாட்டி தூங்க வச்ச ராஜாவை மட்டும் மறந்துடாது. இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு செய்த தொழில நான் செய்யறது குத்தம்னு சொல்றீங்க? உன் புருஷன் ஆண் மகன், அவன் ஓட்டி இருக்கலாம் வண்டியை லைசன்ஸ் ஓடு, சட்டப்படி அதில் தவறில்லை. ஆனால் நீயோ பெண். என்னங்க ஐயா ஒரு தலைபட்சமா பேசுறீங்க? பொம்பளைங்க கார் ஓட்டலாம், பட்டாளத்துல சேரலாம், இன்னும் பல தொழில்களையும் செய்யலாம். ஆனா நானும் என் குழந்தையும் பட்டினி கடந்து சாகக்கூடாதுங்கிறதுக்காக வண்டி ஓட்டினது ஒரு தப்புங்களா? ஏன், உங்கள் வண்டியையும் குதிரையும் விட்டுவிட்டு ஏதாவது வியாபாரம் செய்திருந்தா? ஐயா, என் புருஷனுடைய அடையாளமா அவர் எனக்கு வச்சிட்டு போன சொத்து அந்த குதிரையும் வண்டியும் தான். சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சப்படுவீங்க. நான் பைப்படிக்கும் கிணத்தடிக்கும் வெளியில போயிருக்கிற நேரத்துல பால் இல்லாம பசிக்க அழுகுற இந்த குழந்தைய தொட்டிலாட்டி தூங்க லைசன்ஸ் வாங்குறதுக்காக நானும் முயற்சி செய்தேன், பலிக்கல. குழந்தைக்கு பால் இல்லை, குதிரைக்கு கொள்ளு வாங்குறதுக்கு காசும் இல்லை.
எங்க பட்டினிக்கு ஒரு அளவே இல்லை. இந்த நிலையில நான் என்ன செய்ய முடியும்? ஒரு முடிவுக்கு வந்தேன். நானே வண்டியை ஓட்டலாம்னு நினைச்சேன். ஓட்டினே போதிய அளவு ஊதியமும் சம்பாதிச்சேன். ஆனா பெண்ணினத்தினுடைய பெருமையை தலைக்குனிய செய்திடல. இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கு பலியாகி தாய் குலத்தினுடைய கௌரவத்தை அழிச்சிடல. நேர்மையோடு என் கணவன் செய்த தொழிலையே நானும் செய்தேன். அது தப்பா இருந்தா என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. ஆனா இந்த குழந்தைய மட்டும் யாராவது வச்சு காப்பாத்திக்குங்க. உங்க எல்லார் காலையும் விழுந்து கேட்டுக்கிறேன். கணம் கோத்தார் அவர்களே, என்ன சொன்னாலும் இந்த பெண் தெரிந்தே குற்றத்தை செய்திருப்பதால் இதற்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். அம்மா, நீ ஏதாவது சொல்ல வேண்டியதுண்டா? ஐயா, நான் சொல்றதுக்கு என்ன இருக்குதுங்க? மானத்தோடு வாழணுங்கிறதுக்காக வண்டி ஓட்டினேன். அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஐயா சொல்றாங்க. ஆனா கத்தி குத்துப்பட்டு வழி நெடுக ரத்தம் சுட்ட சுட்ட வண்டியிலேயே செத்து போய் வீட்டுக்கு வந்தாரு என் வீட்டுக்காரர். கொஞ்ச நாளைக்கு முந்தி அந்த காரியத்தை செஞ்ச பாவிங்க யாருன்னு விசாரிச்சு ஒருத்தராவது இதுவரையிலும் தண்டனை கொடுத்ததாக தெரியல. நீ உடனே போலீசில் புகார் செய்திருந்தார், அதற்கு ஆவணம் செய்திருப்பார்களே. என்னங்க ஐயா இப்படி பேசுறீங்க? செத்து போது என் புருஷன் மேல விழுந்து புலம்புவனா? பசிக்கு துடிச்சு அழற இந்த பச்சை குழந்தைய பாப்பேனா? எங்க எதிர்காலத்தை பத்தி சிந்திப்பேனா? இல்ல போலீஸ்ல புகார் பண்ணுவேனா? அந்த வேகம் தெரிந்த பிறகாவது நீ போலீஸில் புகார் செய்திருக்கலாம். அதையும் செய்தேனுங்க. அப்படியானால் போலீசார் விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த சம்பவத்திற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. இப்பொழுது உண்மையில் சாட்டப்பட்டிருக்கும் குற்றத்திற்கு நீ சமாதானம் என்ன? எனக்கு ஒண்ணும் சொல்ல தோணலைங்க. என் புருஷன் செத்தும் இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உலகத்துல உயிரோட இருக்கிறேன். இந்த சிசுவை வளர்க்கறதுக்காகத்தான் இதை மடியில கட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வண்டியை ஓட்டினேன். அம்மா, உனக்கா நான் அனுதாபப்படுகிறேன். ஆனால் போர்டா, ஒரு பெண் வண்டி ஓட்டுவதற்கு இதுவரை லைசன்ஸ் கொடுத்ததாக இல்லையே. ஐயா, வண்டி ஓட்டுறது என் புருஷனுடைய பரம்பரை தொழில். அதை நான் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னாலும் என் குழந்தை பேர்லயாவது லைசன்ஸ் கொடுங்க ஐயா. குதிரையினுடைய கடிவாரத்தை இந்த சிசு கையிலேயே கொடுத்து இனிமே வண்டியை ஓட்டுறேன். என் புள்ள மேல ஆணையா சொல்றேன். இந்த தொழிலினுடைய கௌரவத்தை நான் காப்பாத்துறேன். இந்த ஏழை வேண்டுகோளுக்கு மனசிறங்கி இந்த பச்சை புழன் புள்ள வாடுறதுக்கு வழி செய்யுங்க ஐயா, வழி செய்யுங்க. அலியின் வாதத்தின்படி தன் குழந்தையை பட்டினியின்றி காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வண்டியை ஓட்டி சட்டத்தை மீறி அதை கோத்தார் மன்னித்துக் கொள்ளலாம் என்றாலும் சட்டப்படி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி குற்றத்திற்காக அபராதம் விதிக்க வேண்டியது கடமையாயிருப்பதால் நாமினராக ஒரு ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அல்லி ஒரு உத்தமமான பெண் என்றும் வண்டி ஓட்டுவதை தவிர வேறு தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை கோச்சார் உணர்வதாலும் அல்லிக்கே வண்டி ஓட்டுவதற்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் என போர்டாருக்கு சிபாரிசு செய்கிறேன். உண்மையை சொல்றவங்களுக்கும் கொஞ்சம் ஓங்கி சத்தம் போடுறவங்களுக்கும் வாயாடுன்னு பேரு. நீ உட்கார, நேரம் வேணா போதும். சரி, வாடகை என்ன கேக்குற? கேட்கிற பழக்கமே இல்ல. நானும் காசு கொடுக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக கவலைப்படுற ஜென்மமும் இது இல்ல. நேரமாகுமா, உட்காரு. இந்த பாரு, எட்டு அணா தான் கொடுப்பேன். என்ன சொல்ற? சரிதான், அம்மா கையிருப்ப எட்டு அணா தான் போட்டு இருக்கு. ஐயா, இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப சௌக்கியமா இருக்கு. நீ உட்காருமா, நேரமாகுது, பேசிட்டு இருக்க. வண்டி நமக்கு லாயக்கப்படாது, நான் நடந்தே போறேன். போச்சுக்கற, கொஞ்சம் நில்லு. அப்புறம் இந்த வண்டி வேற யாருக்கு லாயக்கப்படுறதான்? எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு சேர்த்துறனால நீங்க ஒண்ணு பெரிய ஏழையா போட மாட்டேங்கதாயே. உங்களுக்கு எல்லாம் காசு சேர்த்து குடுக்கறதுக்கு எங்க அப்பா ஒண்ணு செல்வந்தரா பிறக்கல. யாரு உங்க அப்பா? வந்து பாரு. அப்ப வண்டியில உட்காரு. இரு வர. என்ன ஒரு கை தேவையா? கேட்டுக்கிட்டே நிக்கிறீங்க, தூக்கி வண்டியில போடிய. இந்த முட்டையவா? செல்லமா வளர்ந்த புண்ட. சரி, ஆமா, என்ன அரிசி முட்டையா அறுக்கு முட்டையா?
என்ன அறுத்து முட்டதா தூக்கியா? நீ குடுக்கறதுனா இருக்க சரியா போட்டு இருக்க. சரி உட்காரியா, ஓட்டு தரா. நீ ஒரு வாயாடி தான் போட்டு இருக்க. சீக்கிரம் எந்த தெருவுக்கு போன? எந்த தெருவுக்கு? நீ நேர ஓட்டிக்கிட்டே போ, நான் சொல்றேன் அங்க நிறுத்து. என்ன சொல்றேன்? சொல்றேன், சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அட, ஏன் பாத்துக்கிட்டே இருக்க? வண்டியை ஓட்டு. வண்டி ஓட்டணும்ல, மறந்துட்ட பாத்தியா? ஊருக்குள்ள வாடகை கிராக்கி நம்ம வண்டிக்கு தாமா ஜாஸ்தி. எல்லாரும் இந்த வண்டியில தான் போகணும், இந்த வண்டியில தான் போகணும் பிரியப்படுறாங்கம்மா. நமக்கு ரொம்ப நல்ல பேருமா. எல்லாம் உங்க அப்பா நடந்துகிட்ட நாணயம், உன்னுடைய புத்திசாலித்தனம் தான் காரணம். அதோட நம்ம குதிரை இருக்குதே என்ன? உங்க அப்பா இதை ராஜான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லுவாரு. யாராவது நீ இப்ப சொன்ன மாதிரி கூப்பிட்டா ரொம்ப கோவப்படுவார். சரிம்மா, அப்படின்னா இனிமே நானும் ராஜா ராஜான்னு கூப்பிடுறேன். இத குதிரைன்னு கூப்பிடவே மாட்டேன். தப்புமா, ராஜா ராஜா போதுமா. கண்ணா, உன்னை தாலாட்டி வளர்த்த பெருமை என்னை விட நம்ம ராஜாவுக்கு தான், அதை மறந்துடாத. என்ன மாதிரி? அதை எப்படி மறக்க முடியும்? நமக்கு சோறு போட்டு காப்பாத்துறதே இந்த ராஜா தானம்மா. அதை நான் மறந்துடுவேன். அது இன்னைக்கு நேத்தல்ல கண்ணா, உங்க அப்பா காலத்துல இருந்து இன்னைய வரையிலும் ஓயாம உழைச்சிக்கிட்டே இருக்கு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. எப்படியாவது கட்டப்பட்டு பாடுபட்டு ராவா பகலா உழைச்சி சீக்கிரமா பணத்தை சேகரிச்சு ஒரு புது குதிரை வாங்கிட்டு நம்ம ராஜாவுக்கு பூரண ஓய்வு கொடுத்துடலாமா? சரி கண்ணா, அப்படியே செய். வந்து சாப்பிடுப்பா. நம்ம ராஜாவுக்கு கொள்ளு வைக்கிறனா? நான் வைக்கிறேன்ப்பா, முதல்ல வந்து சாப்பிடு. வளர்ற புள்ள வயிற்று காய போடலாமா? நேரத்துக்கு சாப்பிடணும். சரிம்மா, நான் சாப்பிடுறேன். ஆனா அதுக்கு முந்தி இன்னைக்கு என் வருமானத்தெல்லாம் முதல்ல நீங்க வாங்கிக்கணும். கையை நேட்டுங்க. நாங்க இன்னும் இருக்கு சத்தம் கேட்கல பாருங்க. எக்கச்சக்கமான வருமானம். பரவாயில்லையே கண்ணா, நிறைய சம்பாதிச்சிருக்கியே. இன்னும் போக போக பாருங்க, அப்படியே நோட்டு நோட்டா லட்ச லட்சமா கோடி கோடியா கொண்டு வந்து குவிக்க போறேன். யாரு யாரு பிள்ளை? அல்லிப்பத்த பிள்ளை தெரியுமா? நீ இப்படி அழகா பேசுறதையும் உழைச்சு சம்பாதிக்கிறதையும் உனக்கு ஒரு கல்யாணத்தையும் செய்து பார்க்காம உங்க அப்பா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. நான் எதை வேணாலும் பொறுத்துக்க முடியும்மா, ஆனா நீங்க அழகத மட்டும் என்னால பார்க்க முடியாதுமா, பார்க்கவே முடியாதுமா. இல்ல கண்ணா, நான் அழுவல. உன்னை பார்த்து போரிப்படையிற நேரத்துல உங்க அப்பா இல்லாம போயிட்டாரேங்கிறத நினைச்சேன். நடந்தத நினைக்காதீங்கம்மா. இங்க பாருங்க, நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். கேக்க சிரிங்க, சிரிங்கம்மா, இல்லைன்னா நானும் அழுவேன். அம்மா சிரிச்சாங்க, அம்மா சிரிச்சாங்க. அம்மா நீங்க போய் சாப்பாடு கொடுங்க, நான் அதுக்குள்ள ராஜா வராயத்துல கட்டிட்டு வந்துடுறேன். கண்ணா, உன் குதிரை இருக்க. அப்படி சொல்லாதையா, இது யாராவது குதிரைன்னு சொன்னா அவ்வளவுதான் எங்க அப்பாவுக்கு பொல்லாத கோவம் வந்துருமா. யாரா இருந்தாலும் சரி, இத ராஜான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ராஜா இருக்கானே, அவனுக்கு வயசாயிட்டாலும் பய இன்னும் ஆட்ட சாட்டமா தான் இருக்கான். விலகண்ணா, உன்ன போல நோஞ்சு போயிருந்தா ஒரு நாள் சவாரிக்காத லாயக்கப்படுமா? எல்லாம் குடுக்கிற தீனியும் வளர்க்கிற முறையும் பொறுத்து இருக்கையா. வாஸ்தவம் வாஸ்தவம், என் வீட்டுக்காரி சமைச்சு போடுற காலத்துல நான் கூட ராஜா மாதிரி தான் இருந்தேன். அவன் மண்டைய போட்டா இந்த கட்ட ஆடி போச்சு. சரி சரி, நாடகத்தை பார்த்து தட்டியா? நீ வேற எப்ப வந்தாலும் தோண தோணத்தான் பேசி உத்தர வாங்க. சத்தமே சரியில்லையா, நல்ல நாடமா தட்டியா? நீ வேற தேஞ்ச நாடத்தை திருப்பி போட்டு அடிக்காத. என்ன தண்டி இப்படி சொல்லிட்ட? உங்க அப்பங்காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு வண்டிக்காரமும் என் மேல குற்றம் சொன்னது இல்ல. நீ திடீர்னு இப்படி சொல்லிட்டியே. கவலைப்படாதயா, உங்ககிட்டயும் தொழில் இருக்கு. அது வேண்டாம், வேணாம். தொழிலை பாரு, சுத்தல இருந்த காசு கூட இல்லைன்னா வேண்டாம். வேலையா பாரியா, நீ வேற வதவதான்னு பேசுறதே உனக்கு வழக்கமா போச்சு. அதுக்கு சொல்லல, இதுல ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. இருக்க கொண்டாயி, கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொண்டாம. என்னையாது
தண்ணி குண்ட வரைக்கும் நிக்குமா? ரொம்ப நாளைக்கு நிக்கும். பலகீனமா இருக்க ஐயா, பார்த்தா பரிதாபமா இருக்க, அதுக்காக சொல்றேன். ஐயப்படா, பார்வைக்குத்தான் பலகீனம். ஐயோ, அம்சம் பார்க்கவே கன்றாவே இருக்க ஐயா. தாயி, தாயி, தாயி காண மகனே காணும் ஐயா. இது இப்ப ஒண்ணு செய்ய, கொஞ்ச நேரம் மூச்சை கட்டியா பிடிச்சுக்க. நான் போய் கடைசியா கொஞ்சம் தண்ணியை கொண்டாந்து ஊத்திடுறேன், நீ குடிச்சிரு. அப்புறம் நீ உன் சௌரியப்படி செஞ்சுக்க. வீட்டுல கொடுத்துறீங்க. என்னையாது எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சுக்கிட்டு என்ன குடிக்க கொஞ்சம் தண்ணி விடுமோ? அன்னைக்கு உங்க வண்டியில உட்கார்ந்த போதே தெரிஞ்சுக்கிட்டேனே நீங்க ஒரு தகராறு பிடிச்ச ஆளுன்னு. இப்ப யாருகிட்ட வம்புழுக்க வந்தீங்க? சரிதான், அங்க ஒரு ஆள் உசுருக்கு போராடிட்டு இருக்குது, நீங்க விசாரணை பண்ணிட்டு. சரி கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுப்பேன். முடிஞ்சு நெஞ்சு உலரக்கூடாது. இந்த ஒரு சம்பு தண்ணிய குடிச்சு நான் போய் இன்னொரு சம்பு தண்ணி வாங்கிட்டு நானே போய் கொண்டு ஐயா. சாமி உடல் அக்காத, இந்த ஒரு சொம்பு தண்ணி போற இப்படி வை, உடம்பு அலட்டிக்காது. உட்காருவாரியா? நல்லாடியா, நீ ஒரு அழுகு தண்ணி போய் குடிச்சுக்கிட்டு இதுயா, நல்ல தண்ணி குடிப்பா. வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருந்தேன், திடீர்னு வந்த மனுஷன் பாறை உடச்சி சட்டி உடச்சி எல்லாத்தையும் பால் பண்ணிட்டு போயாச்சு. உங்க அப்பா அவங்க தண்ணி ஒன்று சொன்னார். என்ன உங்க அப்பா அங்க குளிக்கிறாரா? குளிக்கிறாரா குளிக்கிறாரா அந்த விழா வரையெல்லாம் நமக்கு தெரியாது. தண்ணி ஒன்று சொன்னார், அவ்வளவு எனக்கு தெரியும். எடுத்துங்க. இந்த நீ எடுத்து. ஏன் கை என்ன செய்யுது? என் கையில ஒரு அழுக்க இருக்குங்க, கொடுங்க. என்னையாது வந்ததுல இருந்து உடனே போட்டு உடச்சிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க, பாத்தீங்களா நான் வந்து தண்ணி கேட்டேன், அவ்வளவுதான் கேட்டேன். இது வந்து எல்லாம் திக்கல போட்டு இது உடச்சிட்டு தாரே. பொண்ணு கொஞ்சம் சுட்டித்தனமான பொண்ணு. நானும் சுட்டித்தனமான தான். இதை பத்தி அப்படிலாம் விரும்பப்பா கூடாத. பொண்ணு தாயே, தம்பி நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட தம்பி. சொல்ல போனா ஒரு வகையில சொந்தம் கூட. இன்னும் சொல்ல போனா நீ கட்ட முறையும் இருக்கு. என்னப்பா அது? என்ன அப்பா, அவர் நின்னுகிட்டே இருக்காரு, உட்கார சொல்லுங்கப்பா. உட்கார சொல்லுங்க. நான் அப்படியே நிக்கிறேன்னு நீங்களே சொல்லிருங்க. நான் சொல்றேன், தெரியாது. நான் வரதுக்கு முன்னால ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன கண்ட உடனே ரெண்டு பேருக்கும் திடீர்னு வெக்க வந்துருச்சே. தம்பி இப்படி வா, கொண்டாயே வெக்க வா, அப்படி வாமா. என்னங்கது, வீடெல்லாம் ஒரே பொம்மைகளா இருக்கு, யாருங்க இப்படி பொம்மை வச்சு விளையாடுறது? அதை ஏன் கேக்குற தம்பி? இன்னும் என் பொண்ணு இந்த பொம்மை எல்லாம் வச்சுக்கிட்டு பொண்ணு மாப்பிள விளையாட்டு விளையாடுது. அப்படியா? எனக்கு கூட இந்த பொண்ணு மாப்பிள விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்பா அவங்க சொந்தக்காரங்கன்னு நீங்க ஏன்பா முன்கூட்டியே என்கிட்ட சொல்லல? அப்படி கேக்குற, சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டாம். பொன்தாயே, பொன்தாயே, உங்க அப்பா எங்கிட்ட கூட நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சொந்தம் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருக்குன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. பாத்துக்க, பாத்தீங்களா உங்க பொண்ணு வைக்க விடுவான்னு சொல்லுங்க, அப்புறம் நான் ரொம்ப பூச்சப்படுவேன். பூச்சப்படுறது போறும் தம்பி, வெளியே வந்து குதிரை எப்படி லாடத்தை கட்டுவோம். இன்னும் உனக்கு நேரம் விற்க நீடிக்கப்படாது. என்னப்பா முணங்குற? இல்லைங்க சார், எங்கக்கா பொன்தாயே தண்ணிக்கு நேரமாச்சு, பொறுத்த எடுத்து போமா, போ சீக்கிரம் போயிட்டு வா. அப்பா நான் போயிட்டு வர்றேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கப்பா. அவர் எங்க இங்க தானே நிற்கிறாரு, நீயே சொல்லிட்டு போயாமா. பாத்தீங்களா என்னங்க அது, ஒரு பொண்ணை தன்னந்தனியா இப்படி தண்ணிக்கு அனுப்பலாமா? ஏன் நீ நானும் போவோங்கிறியா? உங்களுக்கு தெரியாதுங்க, காரம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. அதான் கெட்டு போச்சு, இப்பயுமே அனுப்பக்கூடாதுங்க. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட வருத்தமா தான் இருக்கு, நல்ல மாப்பிளையா தேடிக்கிட்டா இருக்கு. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமா உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க போறாரு. ஆமா தம்பி, நீ யார கட்டிக்க போற? எனக்கு எதுக்கு கல்யாணம்? நீங்க என்னப்பா கல்யாணம்னு பேச விட மாட்டேங்குது, ரொம்ப வைக்கப்படுறியா? சரிப்பா. குதிரை எப்ப வாங்கினேன்? இப்பதான் வாங்கினேன். சீக்கிரம் லாரத்தை அடிச்சு ஆளை அனுப்பி வை, தொண 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 பேசாத.
நல்ல முறையா பார்த்து வாங்க கூடாது. லாடாடி லாடாடின்னு உதிர வாங்குறிய, லாட அடிக்கிறது காரத்துக்கு பிடிக்க வேண்டாமா? நீ ஒருத்தர் இருந்தா போருமா? இரு இது என் மகனையும் கூப்பிடுறேன். பரதேசா, அடே பரதேசா, வரம்பா, இங்க வா. ஏண்டா கூப்பிட்டீங்களா? ஆமாடா கண்ணு, கொஞ்சம் காரை தூக்கி பிடி. ஏண்டா அறுவட்ட போல எங்காலே தூக்க சொன்னேன். குதிரை காலை தூக்கி போடுறானா? எங்கால தூக்குறான் கல்ல பய? குதிரை காலை யார் தூக்குறது? அது உதைக்கிற உதைய யார் தாங்குவா? உங்களுக்கு உதவாங்கி உதவாங்கி பழக்கம். இந்தாங்கப்பா, பாம்பு பிடிக்கிற வேலை ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறேன். இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. முடியாது. வர வேலைக்கு சோத்த தின்னுட்டு ஊரை சுத்துறான், கேட்டா பாம்பு பிடிக்கிறேங்கிறான். எங்கிட்டே வந்து எல்லாம் காரியமா தான் முணங்குற, ஏதாவது பேசினா லேன் அடிச்சு விட்டுருவேன். சரி, நம்ம வண்டிக்கார முடியாண்டி இல்ல? ஆமா இருக்கான். என்ன அவனுக்கு? அவன் குதிரைக்கு லாடம் அடிச்ச பாக்கி தரணும். அதிகாவது போய் வாங்கிட்டு வந்து சொல்ல. எவ்வளவு கொடுக்கணும்? எல்லாம் கணக்கு அவனுக்கு தெரியும், கொடுப்பான். வாங்கிட்டு வா. மாதிரி வளர்ந்துருக்கான் பாரு. இந்த கணு என்ன முனைகிட்டே வர்ற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல தங்கச்சி, வயசான காலத்துல கடமை சும்மா கிடக்குறானா? அங்க போடா இங்க வரான்னு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். எந்த கணவன்? யாரு? எல்லாம் நம்ம அப்பன் தான் உட்கார்ந்துருக்கான் பாரு. ஒருத்தர் வேடிக்கை காட்டினாரு, அத பாத்துக்கிட்டே வந்தப்பா. ஊருக்குள்ள வேடிக்கை காட்டுற பசங்க ரொம்ப பேரும் வந்து இறங்கி இருக்கான். முனியாண்டி, 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 ஐயா முனியாண்டி. யார அவன்? 10 லட்சத்தை கட்டி காக்குற மாதிரி நாய கட்டி போட்டிருக்கான். வெறும் பாயா, காலி பாயா? ஏன் இப்படி கத்துற? என்ன கேக்குறியா? நாய கேக்குறியா? ஒன்னா தான் கேக்குறேன். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை வெளியில கூப்பிடுறா இருந்தா 2 சத்தம்தான் கொடுப்பாங்க. காதுல உழுவல என்ன? அப்புறம் வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலற வேண்டியதுதான் வேற வழி? சரிதான், அதுதான் எங்க வீட்டு நாய் இந்த கத்து கத்தி இருக்குது. ஏன் கத்துச்சு? ஏன் கத்துச்சா? இந்த வெறி பிடிச்ச நாய் குரலை கேட்டு தனக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கத்திருக்கு. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க தாயி. சரதா நிறுத்திய, யார் நீங்க, எங்க வந்தீங்க, என்ன விஷயம், யார பாக்கணும், என்ன சமாச்சாரம்? அடேங்க அப்பா, விசாரணைய நல்லா பாடம் பண்ணி வச்சிருக்கியே. உளராம தணராம அப்படியே பேசுறியே. அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா. எங்க வந்த, என்ன விஷயம், அதை சொல்ல. முதல்ல எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. முனியாண்டி இருக்காரா? இல்லை. அவர் உனக்கு என்ன வேணும்? எங்க அப்ப அவர்கிட்ட கடன் வசூல் பண்ணிக்கிட்டு போக வந்தேன். என்ன கடன்? உங்க அப்பா கொடுக்க வேண்டிய கடன். எதுக்காக? உங்க குதிரைக்கு லாடம் போட்டதுக்கு. யார் போட்டது? எங்க அப்ப உங்க அப்பா வந்து எங்க அப்பங்கிட்ட கேட்க சொல்லு. போயா வெள்ள பூண்டு உரிச்சுக்கிட்டு இருந்தியா? வெள்ள பூண்டு உரிக்கலை, வெள்ள பூண்டு உரிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்தாமா. என்ன ஐயா? கடன் வாங்கினவர் மகன் கிட்ட கடன் கொடுத்தவர் மகன் கேட்கிறார். அது உடம்புக்கு ஒத்துக்க. என்ன சொல்ற? என்ன சொல்றனா? எங்க அப்பா வந்த பிறகு அவரை வந்து பார்க்க சொல்றேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு நீ காலி பண்ணி போன்னு சொல்றேன். ஹா கல்கலா முத்பேர் கமால் வேலே குமால் வேலே. இந்த மைசூர்ல லாடக்கார பொன்னமாவே பையன் நிலைச்சு தான் புலம்புது. பையன் நிலவரும் அப்படித்தான் இருக்குதுங்க. பின்ன என்ன? மாப்பிள்ளையும் ஒத்து போயிட்டா பெத்தவங்க நம்ம போய் என்ன பேச முடியும்? மனசு புள்ளங்க ஒண்ணுமே பேச முடியாது ஐயா. ஐயங்க ரெண்டும் பேசி வச்சுக்கிட்டு எங்கேயும் போகாம இன்னி வரைக்கும் பொறுமையோட இருக்குங்க. என்ன சொல்லுங்க? நல்லாடம்மா நல்லா. அத்தை வாங்க உள்ள போலாம். என்னப்பா வெளியவே இருந்து பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் பேசி முடிச்சாச்சு தங்கம். இனிமே நீயும் பையனும் மணவறையில உட்கார வேண்டியதுதான் பாக்கி. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் பேசி முடிச்சாச்சு தங்கம். இனிமே நீயும் பையனும் மணவறையில உட்கார வேண்டியதுதான் பாக்கி. என்னங்க? என்னமோ இப்பவே மாமியார ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அப்பா இருக்காங்கறத மறந்துடாதே. போங்கப்பா. குறும்புக்கார பொண்ணு வண்டிக்காரங்கிட்ட வாடகைய சரியா பேசிக்காம தகராறா பண்ணிக்கிட்டு இருக்கிற அவன் காலி போய உன்னை என்னென்னமோ பேசிருப்பான். லாடக்கார பொண்ணம்மன்னா கொஞ்சம் அதிர்ச்சி. ஐயோ ஐயோ ஐயோ, நான் பாத்துக்கிட்டு தான் வந்தேன். வண்டிக்காரன் உனக்கு கொடுத்த மரியாதை எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் வந்தேன். பாத்துக்கிட்டு வந்தில்ல அப்பதேத்துல பாத்து நடந்துட்ட. சரி வீடு வந்தாச்சு, இனிமே எனக்கு துணை தேவையில்லை, நீ போகலாம். இரு இரு, ஒரு பொண்ணுக்கு என்னைக்கும் துணை தேவை.
ஒழுங்கா சொன்னா அந்த மனுஷனு காதல உரைக்காது. எங்க இங்க கட்டி வச்சிருந்த டைகரை காணோம்? ஏன் நாய தேடுறேன்? நான் சொன்ன நீ போக மாட்டியப்பா. பாத்தியா, நாய விட்டு வரட்ட பாக்குறிய பாவாயி. அடா பாவி, உனக்கு என்ன தைரியம்? என் பேரவே சொல்ற, என்ன இப்பவே அடிய புடியன்னு சொல்லலாமா? என்ன பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. முதல் தட்டுக்கு தொப்பி, ரெண்டாவது தட்டுக்கு தலை, மூணாவது தட்டுக்கு கொலை. கொலையா? ஐயோ பாவாயி, அப்படி சொல்லலாமா? நீ போக மாட்டேன். என்ன பார்த்து வேஷம் போட வந்தியான கேக்குறேன்? நீ வேஷம் போட்டுக்கறன்னு சொன்னாலும் ஓ முகத்துல பூசுறதுக்கு எங்க வீட்டுல மாவு கிடையாது. ஏன்னா நீ அன்னைக்கே இருந்த கோல மாவெல்லாம் ஒன்னா உன் முகத்துல அழுகிட்டு போயிட்டிய. எவ்வளவு கூட வித்த? அட விளையாடாதையா. உன் பொண்ணுக்கு ஒரு வண்டிக்காரருக்கும் பெரிய சண்டை ஏற்பட்டு அடிதடியில முடிய பார்த்தது நான் சமாதானப்படுத்தி கொண்டு வந்து விட்டுருக்கேன். கேட்டு பாரியா. ஏமா என்னமா அது? என்னமா புதுசா சொல்றான? என்னமா சங்கது? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, விஷயத்த உங்ககிட்ட பெருசு பண்ணி அந்த ஆளு நல்ல பேரு சம்பாதிக்க பாத்துக்கிறாரு. அங்க ஒண்ணு நடக்கவும் இல்ல, இந்த சுத்த வீர என்ன காப்பாத்தவும் இல்லை. அம்மா பின்ன என்னதான் நடந்துச்சு? நீங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, நான் சொல்றேன். அது நியாயம், வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். வாங்க அப்பா. வேட்டை எடுக்கிற முதல்ல வெளியில அனுப்பிச்சுட்டு நீங்க மாத்திரம் வீட்டுக்குள்ள வாங்க. ஆண்டி தயிர்றா. யாரா ஆண்டிங்கிறவன்? முனியாண்டி, உன் மக என்ன இப்படி கேவலப்படுத்தலாமா? முனியாண்டி கேவலப்படாத. பரவேசம், என் பொண்ணு அப்படித்தான், யாரையும் பட்டுன்னு பேசிடும். அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிற. நான் அதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்குவேண்ணா. நீ எதுக்கு வந்திருக்கிற, என்ன சங்கதின்னு எனக்கும் தெரியும். போயிட்டு வா. போறதா? போறதா? போயிட்டு யார கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வர வேண்டிய முறைப்படி வா, பேசிக்கிறோம். இடத்த காலி பண்ண. ஆண்டி நீயுமா என்ன போ சொல்ற? அப்ப வாங்கப்பா. நீங்க நில்லு, அடியெடுத்து வைக்காத. எங்க அப்பா உங்க குதிரைக்கு லாடம் போட்டிருக்கான், அந்த பாக்கி அனா பைசா இல்லாம கீழே வச்சுட்டு அப்புறம் அடியெடுத்து வைய. அரைஞ்சு பல்லெல்லாம் உதத்துருவேன். நேற்று தான் உங்க அப்பா எங்கிட்ட எட்டரா சேர்த்து வாங்கியிருக்கான். போய் விசாரிச்சு பாத்தியா? குடுத்தியா? யாரையா? போய் சொல்லாத. என்னதான் நீ குடுத்த? அப்படியா? பைத்தியகார பொண்ணு, அகட விகடமா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. ஒரு கொஞ்சமா அறிவு இருக்கானே, புகை அந்த பக்கமா விடுன. அத நான் வேற விவரமா சொல்லணுமா? அது மௌத்த பாரு, குதிரை ஜாடையாவா இருக்குது. கட்டண, நீ காசு வாங்கினா திருப்பி தர்ற பணக்கம் கிடையாதா? என்னப்பா, கொப்பம் உயிரோட இருந்த காலத்துல எனக்கு கடனா கொடுத்த காசை ஒரு நாள் கூட திருப்பி கேட்டது இல்லப்பா. அவன் இல்ல உத்தம. அப்பா என்ன கட்டணங்கிற? நீ நான் அப்படி சொல்லலப்பா. ஓடி ஓடி கூப்பிட்டாலும் நம்ம வண்டியில ஒருத்தராவது உட்கார மாட்டேங்கிறாங்க. என்ன வண்டி என்ன சில்லற பசங்க கூட சேர்ந்து உட்காந்துட்டேன். சரி சரி வா, உன் வண்டியில என்ன கொஞ்சம் ஏத்தி அப்படி ஊற சுத்தி காட்டுவா. ஆமா, நீங்க வாட ஒண்ணு குடுக்கற பழக்கமே கிடையாது. யாரு இந்த பசங்க சொன்னாங்களா? பேசாத. காலம் பூரா யார்கிட்டயே வாங்கி சாப்பிட்டுட்டு கை கழுவுன மறந்துடுற பசங்க. அடைக்கி பேசு. என்ன என்னடா கண்ணா சொல்லு? இல்லம்மா, அது என்னன்னு விவரமா சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமேமா. வாடகை கிடைக்கலன்னா போயிட்டு போகுது. உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதானே? ஏன் இப்படி கஷ்டப்படுற? சாப்பாட்டுக்கு என்னம்மா செய்யணும்?
நான் இருக்கிறேன்ப்பா, கூலி வேலை செய்து சோறு போடுறேன். இதுக்காக முடியாத நிலையில நீ சிரமப்படாதப்பா. இனிமே எங்க அம்மா போய் கூலி வேலை செய்ய போறீங்க? பக்கத்து மைதானத்துல ஒரு பெரிய மில்லு கட்டுறாங்க, அங்க நிறைய கூலி வேலைக்கு ஆளுங்களை சேர்க்கறாங்க. ஏன் கண்ணா? அம்மா கண்ணா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. கண்ணா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. கண்ணா கண்ணா, ஏன் இப்படி பேசுற? எதுக்காக ஒன்னு மன்னிக்கணும்? அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா. கண்ணா, என்ன செய்த? ஒண்ணுமில்ல, எனக்கு உடம்புக்கு சரியில்லைங்கிறத உங்ககிட்ட சொல்லி, நீங்க வேலைக்கு போறேன்னு சொல்ற அளவுக்கு உங்க மனசை கஷ்டப்படுத்துனதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்படி சொல்லாத தங்க, உன் கண்ணு கலங்கிடும், என் நெஞ்சே நின்னிடும் போல இருக்கு. என் உடம்புல உசுறு இருக்கிற வரையிலும் நீ வேதனை படுறத நான் பார்க்கவே கூடாது. உன் உடம்பு இல்லாம போனா அதை என்கிட்ட சொல்லாம நீ சிரமப்படவும் கூடாது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி நல்லா ஓய்வு எடுத்துக்கோப்பா. நாளைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். சாப்பாடு வேணாமா? ஏன் கண்ணா? பசி இல்ல. என்னடா உடம்புக்கு, உண்மையை சொல்லுப்பா. நான் போய் நல்லா வைத்தியரா பார்த்து கூட்டிட்டு வரேன். வைத்தியர் ஒண்ணு கூப்பிட வேண்டாம். நீங்க போய் பேசாம படுத்துங்கம்மா. நான் நல்லா தூங்கினா சரியா போயிடும். நீ என்னமோ சாதாரணமா சொல்லிட்ட. பெத்த மனசு பிச்சு, பிள்ளை மனசு கல்லுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உனக்கு ஒண்ணுன்னு எனக்கு எப்படியப்பா தூக்கம் வரும்? எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி. அம்மா, இதுதான்மா முதலும் கடைசியா. இனிமே நான் உங்களை இப்படி கஷ்டப்படுத்தவே மாட்டம்மா. ஏன் கண்ணா இப்படி பைத்தியக்கார மாதிரி உடம்பு? நல்ல கண்ண முடி தூங்கப்பா. இதோ நான் வர்றேன். எங்கம்மா போறீங்க? வைத்தியர் கூப்பிடவா? இல்லப்பா, நம்ம ராஜாவுக்கு கொள்ளு வச்சுட்டு வரேன். பாத்தீங்களா, நம்ம ராஜா அன்னைக்கு பட்டினி இறக்குங்கிறத கூட உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டம்மா. கண்ணா, நீ சின்ன குழந்தையா இருக்கிற காலத்துல இருந்தே ராஜாவும் நானும் அடிக்கடி பட்டினி கிடந்து படகிருக்கோம். அதனால நம்ம ராஜாவுக்கு பசிய பொறுத்துக்க கூடிய சக்தி உண்டுப்பா. சரிம்மா, சீக்கிரமா வந்து நீங்க முதல்ல படுத்து தூங்கம்மா. என்ன நினைச்சு நீங்க சும்மா அழுதுகிட்டே இருக்காதீங்கம்மா. இல்ல கண்ணா, நான் அழுல. நீ படுத்துக்கப்பா. அடக்கக்கூடிய சக்தி எந்த பயலுக்கு இருக்கு? ஒரு நொடியில உங்க மக உயிரை காப்பாத்தி அனுப்பிச்சம் பெரியவரே, இல்லைனா பாபாயி உயிர் பரலோகம் போயிருக்கு. கேட்டு பாருங்க. ஆமாப்பா, இவர் தாப்பா காப்பாத்தினாரு. நான் கூட இவரை பத்தி என்னமோ நினைச்சேன். இன்னைக்குதான் இவர் தைரியத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். பாபாயி தலைமையில இருந்து அப்படியே கீழே விழுந்த பாம்பை புடிச்சி புட்டியில சுருட்டி கொண்டு வந்து அவர்தான் பக்கத்துல இருக்காருல்ல. காட்டுல பலவேசம் தொழில் இருக்கு. உங்ககிட்டயும் தொழில் இருக்கப்பா. இது என்ன ஐயா தொழில்? நம்ம தொழில ஒரு சின்ன பிட்டு இது. மாமா, என்ன மாமா, உங்க மகளை உயிரோட காப்பாத்தி அனுப்பிச்ச, இன்னும் உங்க முடிவை சொல்லாம இருக்கீங்க. உங்க முடிவுதான் என்ன மாமா சொல்லுங்க. என்ன என்னப்பா சொல்ல சொல்ற? பொண்ணு பக்கத்துல இருக்கு, அந்த பொண்ணை கேளு. அது சம்மதிச்சா எனக்கும் சரிதான். பாவாயி, உங்க முடிவைதான் சொல்லும். பாவாயி போங்கத்தா. ஐயோ, அவ வாயாலேயே அத்தான்னு சொல்லிவிட்டாரு. இன்னமே செத்தாலும் உன் மகளைதான் கட்டுவேன். மாமா, நான் போய் எங்க அப்பா கிட்ட விவரமெல்லாம் சொல்லி மேலதாரத்தோட வர்ற மாமா. நான் வரட்டுமா மாமா? ஐயோ, போய் மேல தாளத்தோடைய வாப்பா. என்னமா செய்ய சொல்றேன்,
பையனை செல்லமா வளர்த்துட்டேன். கஷ்டப்பட்டு உழைக்க முடியல, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. தினைக்கும் ராத்திரி நேரத்துல வீடு திரும்பும் போது ரொம்ப சோர்ந்து போய்தான் வரான். வாடகையும் ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லையா. பெத்த மனசு உள்ள முகம் வாடி வர்றதை பார்க்க முடியுதா. அதனால அவனுக்கு தெரியாம நானும் இப்படி வேலை செஞ்சு நாலு காசு வாங்கிட்டு போனேன்னா பையனுக்கு கொஞ்சம் பாரம் குறையும். அல்லியம்மா, நீங்க அந்த நாள்ல இருந்து கருத்ததெல்லாம் தண்ணி வெறுத்ததெல்லாம் தாழ்ந்து நினைக்கிறீங்க. உங்க பையனுக்கு உடம்பா சரியில்லை, ஓயாம குடியோ குடின்னு குடிச்ச உடம்பு எப்படிமா நல்லா இருக்கும். முத்தம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சொல்றத தப்பா நினைக்காதீங்க, ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இது. உங்ககிட்ட விஷயத்த சொன்னா நீங்க வருத்தப்படுங்கன்னு எல்லாரும் உண்மையை மறைச்சிட்டாங்கம்மா. முத்தம்மா நீங்க சொல்றது உண்மைதானா? சத்தியமா நான் சொல்றது உண்மைம்மா. நீங்க தான் என்ன சமயம் கிடைச்ச போது உங்க பையனை சோதனை பண்ணி பாருங்க. இதுக்கு அது தேவல, அதுக்கு இது தேவல, எல்லாத்தையும் எண்ணி பார்த்தா நானே தேவல்ல, நானே தேவல்ல. என்னடா அது எல்லாரும் ஆடுறாங்களே ஆட்டம் அது. ஐயா ஐயா அவ ஆடுறாங்க, அதான் ஆட்டம். அதான் யார உங்க அம்மா கூப்பிடுறேன்டா. யார அண்ணன் சரி கணாசமா பேசிட்டு சத்தம் போடப்படாதான். என்கிட்டயா இப்படி பேசுற? உங்ககிட்டதான் பேசுறேன், வேற ஆட்டு நான் பேசுறேன். இன்னும் ஏதாவது இங்க நின்று பேசிட்டு இருந்த அப்புறம் எனக்கு மகா கோபம் வந்துடாமா. மகா கோபம் அட பாவி, பெத்த தாய்கிட்ட பேசுற பேச்சுடா இது. எங்க அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுரோ, எங்க அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. ஆமாப்பா, பாடுபட்டு வளர்த்த பையனை பெத்த தாய் இந்த நிலையில பார்க்கும் போது பைத்தியம் பிடிக்காம வேற என்ன செய்யும். ஆஸ்மன் யார பேசப்படா, பேசப்படானா பேசப்படாது, மரியாதை வெளியில போயிடும். ஆவும் நான் ஆட்டத்தை நினைச்சு அப்படியே அந்த ரங்கமா ரசிச்சுட்டு இருக்கும் போது யாரும் சொல்ல தரப்படாது. போங்க வெளியே போல. இல்லாத விஷயத்தை ஊர் உலகம் சொல்லுமா? சரி சரி, வீட்டுக்குள்ள வாங்கன்னு எத்தனை தடவை சொல்லியும் கேட்காம வெளியே இவங்க பேசிட்டு இருக்கீல, உள்ள வாங்கம்மா. ஐயா வேண்டிய உங்க வீட்டுக்கு எல்லாம் போற மாதிரி என் மகன் விவேகத்தோட நடந்துக்கலீங்க. என்னம்மா சொல்றீங்க? நீங்க கூட பிறக்கலன்னாலும் சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சு சொல்றேன். உங்க மக பொண்ணு தாய்க்கு என் பையன் பொருத்தமான மாப்பிள்ளை இல்லைங்க. இந்த புள்ளையான பேர் வச்சா அது என் மகன்கிட்ட சந்தோஷமா வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏம்மா அப்படி சொல்றீங்க? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இப்படி வளருங்க. நானா வளர்றேன்? தப்பான காரியத்தை செய்துட்டு என் பையன்தான் பகலும் ராத்திரியுமா உளறிக்கிட்டு இருக்கான்னு ஊரே சொல்லி கடைசி நானும் என் கண்ணால பாரு. வீட்டுக்குள்ள போய் பேசுவோம்மா, இது மாதிரி விஷயத்தெல்லாம் இங்க நின்னா பேசுறது. வாங்கம்மா. ஊரறிஞ்ச விஷயத்தை இனிமே எங்க நின்று பேசினா என்னங்கய்யா? அம்மா நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. உங்க மகன் இப்படி எல்லாம் கெட்டு போ. முன்கூட்டியே ஒரு நாள் இந்த பாவாரன் என்கிட்ட சொன்னான், ஆனா அவன் பேச்ச நான் நம்பன. ஏழை சொல்லு அம்பலத்துக்கு ஏறாதப்பா, ஏழை சொல்லு அம்பலத்துக்கு ஏறாது. வந்துட்டியா? என்ன அல்லி எங்க இப்படி? நான் வர்றேங்க, வாக்கு கொடுத்துட்டு மாறி பேசுறேன்னு வருத்தப்படாதீங்க, மன்னிச்சுக்குங்க. வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உங்க பொண்ணு கட்டி வைங்க. வர்றீங்கம்மா? நாள் குடிச்சதை மாத்தப்படாது, அப்புறம் என் பொண்ணுடைய வாழ்க்கையே வீணா போயிடும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என் மகன் உங்க மகனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். பொண்ணு தாய் கூட உங்க மகனையே நினைச்சுக்கிட்டு இருக்கம்மா. வேண்டாங்க ஐயா, கல்யாண பேச்சு பேசிட்டோங்கிறதுக்காக ஒரு பொண்ணோட பிற்கால வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. காலத்துக்கும் அந்த பொண்ணு கண் கலங்குபடியா செய்திடவும் கூடாது. ஊர் உலகத்துல இருக்க தாய்மாருங்க அவங்க அவங்க மகன்களுக்காக பறிஞ்சு பேசுவாங்கன்னு பேரு. நீ என்னடா இங்க வந்து ஓமான பத்தியே தப்பு பிரச்சாரம் பண்றிய. ஐயா தப்பு தவறு நியாய நேர்மை பத்தி நாம பேசலாமா? நாம பேசவே கூடாது, அதுவே பெரிய தப்பு. நான் வர்றேன். கடவுளே, கல்யாணத்துக்கு நாள் குடிச்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா திடீர்னு வந்து என் மனசுலே கலக்கிட்டு போறாங்களே. நீ ஏண்டா கலக்கிட்ட? ஊரை கூட்டுற, நாலு நியாயத்தனை கூப்பிடு, நடந்ததை சொல்லு. அல்லியையும் அவன் மகனை அவமானப்படுத்து, அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் புத்தி வரும். நான் வேணா உனக்கு எழுப்பு பண்றேன். உன்னை உண்டா கேட்டான் உன் வேலையை பாரு.
நல்ல ஒண்ணு காலம் இல்லடா, நல்ல ஒண்ணு காலம் இல்ல. உனக்கு நல்லதை சொல்ல வந்தா நீ என்ன வரட்டியா? காலம் காத்தால உசுர எடுக்காத. அப்ப மத்தியானம் ஆட்டுமா? எதிரா வம்பா இருக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணு, பக்கத்துல நிக்க முடியல, மயக்கம் வருவையா? மயக்கம் வருதாடா? நான் போறேன்னே அதே இடத்துக்கு ஒன்னு ஒரு நாளை கூட்டிட்டு போறேன்னா மயக்கமே வராது, எப்பவும் ஒரே மயக்கம்தான். நீ சொல்ற பொண்ணு, நான் அப்படித்தான் நிப்பேன். பாவாட கும்பிடுறேன், மனுஷன் குழம்பி போயிருக்கேன். என்ன சோதனை பண்ணா போப்பா? கண்ணு கும்பிட்டேன். முனியா குழம்பிக்கிட்டு இருக்கிறியா? குழம்பு மோர் ரசம். தாயே மகளே மோசம் போயிட்டியே, தாயே மோசம் போயிட்டியே. யாரப்பா இந்த ஆளு? பேச்சும் பாட்டும் மூஞ்சியும் மொகரையும். அவன் கிடக்குறாம்மா, உங்க அத்தை வந்தாங்க. எங்கப்பா? வீட்டுக்குள்ள இருக்காங்களா? இல்ல, போயிட்டாங்க. ஏன்பா நான் வர்றதுக்குள்ள அனுப்புனீங்க? உன்னை பார்க்காம போகணும்னே புறப்பட்டாங்கம்மா. கல்யாண பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாணி கட்டுற வரைக்கும் மாமியார் மருமகளை பார்க்க கூடாதுன்னு ஏதாவது சடங்கு இருக்காப்பா? என்னத்த சொல்றோம்? என்னப்பா? அவங்க மகனை கல்யாணம் செய்துக்க கூடாதுன்னு சொல்றாங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? எந்த விவரத்தையும் என்னால இப்ப சொல்ல முடியாது. நடந்த விஷயத்த நீயே நேரம் உங்க அத்தை கிட்ட போய் தெரிஞ்சுக்கம்மா. அத்தே, அப்பா கிட்ட வந்து அத்தானுக்கு என்ன கல்யாணம் செய்து கொடுக்க கூடாதுன்னு எதுக்காக சொல்லுங்க? எல்லாம் காத்தாம சொல்லுங்க. நானும் ஒரு பொண்ணா பிறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க வேண்டாமா? நீங்க என்னத்த சொல்றீங்க? என் மகனுக்கு நீ மனைவி ஆக கூடாதுன்னு சொல்லு. அத்தே, அத்தானுக்கு நான் பொருத்தமான பொண்ணு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ கடவுளே, நான் சொல்றத புரிஞ்சுக்காம பேசுறியம்மா. இனிமே என் மகன் ஏகதாரத்தோட வாழ மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்? எங்கேயாவது ஜாதகம் பார்த்ததுல அத்தானுக்கு மறுதாரம் இருக்குன்னு சொன்னாங்களா? பொண்ணு தாய், என் மகன் கெட்டு போயிட்டாமா? கெட்டு போயிட்டான். என்னத்தை உங்ககிட்ட யாரும் போய் சொல்லியிருக்காங்க? அத்தானு போல நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லத்தே. பாவ், எதிர்காலத்தை பத்தி கணக்கு போடாம நீ என்னென்னமோ பேசுற. என் மகங்கிறதுக்காக நான் உன்ன கஷ்டப்படுத்தலாமா? அத்தை, அத்தா அப்படியே கெட்டு போயிருந்தாலும் அவரை திருப்பி நல்ல வழிக்கு கொண்டு வர என்னால முடியும். அதுக்காக இங்க கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க அத்தை. சரியம்மா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். நல்ல முடிவோடு வாங்கத்தே. ஆகட்டும்மா, நீ போ. கைப்பிடிக்க காத்திருந்தேனே, அந்த நாளை தினமும் எதிர்பார்த்திருந்தேனே. ஆசையத்தான் கைப்பிடிக்க காத்திருந்தேனே, அந்த நாளை தினமும் எதிர்பார்த்திருந்தேனே. ஆசையத்தான் கைப்பிடிக்க காத்திருந்தேனே. கைப்பிடிக்க காத்திருந்தேனே. கட்டுற தாலி கொட்டுற மேளம் கடை கண்ணாலே பார்த்து, கண்ணாலே பார்த்து.
தாலி கொட்டுற மேளம் கடை கண்ணாலே பார்த்து மட்டிலாத மகிழ்ச்சி அடைய நினைச்சிருந்தே நீ மட்டிலாத மகிழ்ச்சி அடைய நினைச்சிருந்தே நீ நான் கட்டின கோட்டை பட்ட பகல் கனவாசல் கண்டே நீ ஆசையத்தான் கைப்பிடிக்க காத்திருந்தே நீ அந்த நாளை தினமும் எதிர்பார்த்திருந்தே நீ ஆசையத்தான் கைப்பிடிக்க காத்திருந்தே நீ தலைவர் மாதிரி இருந்தார் எங்களுக்குள்ள தகராறு வந்தா அவர்தான் முன்னா வந்து பஞ்சாயத்து பண்ணி வைப்பார் வண்டிக்காரங்களுக்குள்ள சந்தேகத்திரவு ஏதாவது வந்துட்டா அவங்க சமாதானப்படுற வரைக்கும் உங்க அப்பா ரெண்டு நாள் சாப்பிடாம பட்டினி கிடப்பாரு இப்ப இங்க எந்த வண்டிக்காரங்க சண்டை போட்டுக்கிறாங்க என்ன யாருக்காக பட்டினி எடுக்க சொல்றீங்க உன்னை பட்டினி கெடுக்கும்படி சொல்லுவேனா வேற என்னப்பா சொல்றீங்க புரியுற மாதிரி சொல்லுங்களேன் உன்னை பெத்த தாய் மனசு சந்தோஷப்படும்படியா நடந்துக்கும்னு சொல்றேன் கல்லி அம்மா உத்தமி அவங்க மனசு கோணாம நடந்துக்க சொல்லிட்டீங்கல்ல போங்க போய் வாடகை கிராக்கு ஏதாவது வந்தா போய் பாருங்க போங்க உங்க அம்மா அந்த பொண்ணை வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு தாய் உனக்கு புஞ்சாதியா வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டாங்க எதுக்காக அப்படி தீர்மானம் பண்ண நீ பொண்ணு தாயை கட்டிக்கிட்டு பொறுப்போட வாழ மாட்டியா எதிரால நீ தப்பான வழியில போறியா யார் சொன்னது உங்க அம்மா தான் எப்ப சொன்னாங்க இப்போ எங்க இந்த பொண்ணை வீட்டுல எங்க அம்மா அப்படி சொன்னாங்க உங்க அம்மாவே அந்த பொண்ணை வீட்டுக்கு வந்து ஓ மகளை நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு என் மகன் கண்ணனுக்கு வேண்டாம்னு சொன்னது இந்த காதால கேட்டுட்டு தான் பா ஓடிடுறேன் சரி நீ வண்டி வச்சு கிளறங்க நானே அம்மா கிட்ட போய் ரெண்டு ஒண்ணு கேட்டு வரேன் கேளு பிள்ளைக்கு தாயே துரோகம் பண்ணலாமான்னு அழுத்தம் திருத்தமா கேளு பயப்படாத நான் வரட்டுமா வேண்டாம் வேண்டாம் நீ கிளறங்க சரி இறங்க ஓடு போட ராஜா போட அம்மா அம்மா வழக்கப்படி வாடகை பணம் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டேன்னு நினைச்சுக்காருங்க நீ வாடகை பணத்தை கொண்டு வந்து கொடுப்பேன்னு நானும் எதிர்பார்க்கலப்பா வரிசையா நான் இப்ப கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க என்ன கேட்க போறேன் அம்மா நாடக்கார பொண்ணை வீட்டுக்கு போனீங்களா போனேன் ஏன் போனீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போனேன் எந்த விஷயத்தை பத்தி பேச போனீங்க அதை ஏன் நீ கேட்கற கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு கேட்கறேன் சொல்லுங்க மனமதன பதில கண்ணா நீ பேசுற நானே தான் கேட்கறேன் வேற யார் கேட்பா ஓ நீயே கேட்கறியா வேற யாராவது சொல்லி கொடுத்து கேட்கறான்னு நினைக்கிறீங்களா அப்படி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையாப்பா நேரத்தை வளர்த்தாதீங்க பொண்ணை வீட்டுக்கு என்ன வேலையா போனீங்க சொல்லிட்டு மறு வேலை பாருங்க எல்லாம் உன் விஷயமா பேச போயிருந்தேன் என் விஷயமா பொண்ணை விட்டு உங்களுக்கு என்ன பேச்சு கண்ணா நீ கேள்வியே ஒரு தினசா இருக்குது இன்னைக்கு உங்க போக்கு எனக்கு ஒரு புது மாதிரியா தான் தெரியுது மிரட்டாருங்க ஒரே அடியா அதுக்கெல்லாம் நான் பயந்த காலம் மலையேறி போச்சு இன்னைக்கு துணிஞ்சலா ஒரு முடிவோட வந்திருக்கிறேன் என்ன பத்தி பொண்ணை வீட்டுல என்ன சொன்னீங்க உன் கல்யாணத்தை பத்தி சொன்னேன் அதத்தான் கேட்கிறேன் என்ன சொன்னீங்க பொண்ணு தாயை உனக்கு கட்டி வைக்க வேண்டாம்னு சொன்னேன் நீங்க யாரு பொண்ணு தாயை எனக்கு கட்டி வைக்க வேணாம்னு சொல்றது ஊர்ல உலகத்துல பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டான் மத்தவங்க அதை பத்தி ஆயிரம் பேசுவாங்க கூட பெத்தவங்க பிள்ளைங்களுடைய தவறெல்லாம் மறைச்சு பெருமையா பேசுறதா பழக்கம்னு சொல்லுவாங்க இங்க என்னன்னா தாய மகனை பத்தி தப்பா பேசி பல காரியங்களுக்கு தனியா இருந்தா அதை எப்படி மகன் மனசால பறிச்சுக்கிற முடியும்
உங்களுக்கு பாத்திரம் இல்ல, என்ன பத்தி இன்னொரு அளவுலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல, ரோஷம் இல்ல, மானம் இல்ல. யார் கொடுத்து போறது? நீங்க கொடுத்து கையில நியாயத்தை கேட்டா எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? எங்க அப்பா மட்டும் உயிரோடு இருந்தா நான் கேட்கிறேன். அம்மா, 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 இப்ப வெளியே வந்து என்ன அழைத்ததுக்கு சரியான காரணத்தை சொல்லிட்டு உள்ள போங்க. கதவை தரணுமா? கதவை தரங்க. கதவை திறக்கல, ஒரே அடியா சுக்குமா உழைச்சிருவேன். அம்மா, அம்மா. சரி வா. வைத்தியர் வீட்டுக்கு போகணும், என்ன கொண்டு அங்க சேர்த்துருங்க ஐயா. சரி வா, வா உட்காரு, நான் கொண்டு போறேன் உன்ன. உட்காரு, நல்லா உட்காரு, பலமா உட்காரு. ராஜா நீ போடா, போடா சும்மா போடா. ஒரு வைத்தியர் வீடுதான், இந்த வீட்டு இருக்கிற வைத்தியர் ரொம்ப நல்ல ஒரு இடம், நல்லா தெரியுமே. வா சீக்கிரம் வா, வா. வைத்தியர் எங்க இருக்காரு? எங்க வைத்தியர்? ஐயா ஏன் கதவை தாழ்படுறீங்க? கதவையா? கதவெல்லாம் நான் காரணத்தோட தான் தாப்பாடு போடுறேன். என் பொண்ணு, நீ ஒண்ணு சத்தம் போடாம பேசாம. பாவி, வைத்தியர் விட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னமோ போல பேசுறியே. எங்க வைத்தியர்? வைத்தியகாரே, இது ஒண்ணும் வைத்தியர் வீடுல, இது என் வீடு. நீ மனசு வச்சீங்கன்னா நாளையில இருந்து இது உன் வீடு. அதுக்கப்புறம் இது வந்து என்ன நிலத்தை வரீங்க? அதுக்கப்புறம் மறுநாளையில இருந்து நம்ம வீடு. என்ன அக்கிரமையா இது? தெரு வழிய போயிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து இப்படி நடந்துகிறது நல்லா இருக்கா? நான் உங்களுக்கு என்னையா தப்பு பண்ண? ஐயா உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா, என்ன விட்டுடுங்க. எங்க வர? கிட்ட வராதே. அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன தள்ளிட்டு நீ வெளியில ஓடி நான் பாக்குறியா? ஒரு கால் நடக்காது. என் கையில ஒரு கத்தி இருந்தா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன கொண்டுட்டு கூட ஓடி விடுவேன். என்ன கொண்டுட்டு கூட ஓடிடுவேன் நீ? அப்படின்னா நீ கொலைகாரியா? உன் கொடுமைக்கு கொலை கூட தகுந்த தண்டனை இல்லையே. அம்மா, இந்த வீட்டுல யாருமே இல்லையா? அம்மா, அம்மா. அனாவசியமா சத்தம் போடாத. என் கைய விட்டு தப்பிச்சாலும் இந்த ரூமுக்குள்ள நீ சுத்தி சுத்தி வரணுமே தவிர வெளியில போக முடியாது. இனிமே எனக்கு கவலையே கிடையாது. என்ன காப்பாத்த யாரும் வந்துட்டாங்க. யாரு வந்தா எனக்கு என்ன? தண்ணிக்குள்ள போட்ட கல்லு மண்ணுக்குள்ள புதைச்ச சடலம், இந்த கண்ணங்கையில சிக்கின பொண்ணு வெளியில போற முடியுமா? கண்ணா, கதவு திறக்க மாட்டேன். முடியாதம்மா, இப்ப கதவை திறக்க மாட்டேன். என்ன அனுச்சண்ட அவனுக்கு? கண்ணா, கதவு திறக்க முடியுமா? முடியாதா? முடியாது, முடியாது, முடியாது. கண்ணா, கண்ணா. இந்த அக்கிரமக்காரன் என்ன வண்டியில வச்சு வைத்தியர் விட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டோம்மா, கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். என்ன கொண்டு போய் எங்க வீட்டுல விட்டுருங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போங்க. இந்த பாவி மகனை எந்த தாய் பெத்தாலும் எப்படி வளர்த்தாலும் வேற யாரும் இல்லம்மா. நான் பெத்து பிள்ளைதாம உன்னை இந்த கொடுமைப்படுத்தணும். இந்த வயசுல 10 மாசம் சுமந்து பெத்து பாடுபட்டு வளர்த்த பையன்தாமா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும். கவலைப்படாத, நீ எங்க போகணும் உன்னை கொண்டு போய் உன் இடத்துல சேர்க்கிறேன். வாமா. அம்மா, அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போறீங்க? கண்ணா, நீயா என்கிட்ட இந்த கேள்வி கேட்ட? மரியாதை அந்த பொண்ணை எங்க விட்டுட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இரு வாய், நீ போமா. நான் எங்க போனாலும் எனக்கு முந்தி முந்தி நீ வந்து நிக்கிறியா? நான் உன்னை விட்டாலும் நீ என்ன விடமாட்டியா? புறப்படு ராஜா, போ சீக்கிரம், போ ராஜா.
நீ ராஜா போக ஒரு அடி உடந்தடுத்து விட்டு நீ நகர கூடாது. ஓட்டாதீங்க வண்டிய. எனக்கே புரியல. நீங்கள என்ன பத்துட்டீங்களா? நானும் ஓரளவு பொறுமையா போயிட்டு இருக்கேன். கண்ணா தாய் மனசை புண்ணுபடுத்தாதடா. மகனுடைய சந்தோஷத்தை நீ கெடுக்காதமா? கண்ணா போகாதடி. போக மாட்டேன். குறுக்கே நிக்காத கண்ணா. அந்த பொண்ணை இறக்கி விடுங்க கீழே. நீ யார் அந்த பொண்ணுக்கு? நீங்க யார் அந்த பொண்ணுக்கு? திடீர்னு வாரிசு. வாரிசு இல்லடா. வரம்பு மீறி நீ நடந்துவிட்டாலும் பெண்ணுக்குலத்தினுடைய தன்மை பாடாக கூடாதுன்னு நான் அவளை கூட்டிட்டு போறேன். இனி தடுக்காதே. எத்தையும் கேட்க மாட்டேன். அந்த பெண்ணை இறக்கி விடுங்க கீழே. கண்ணா ஒரு பொண்ணுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் உங்க அப்பா உத்தரவிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு நீங்க அவரை குத்தி கொலை பண்ணி கண்டாளுங்க. போலீசார் குடிச்சு தகுந்த தண்டனை கொடுத்ததாக நாம் கேள்விப்படலையா? அவருக்கு மகனா பிறந்து நீயா ஒரு பொண்ணுடைய மானத்தை அழிக்கணும்னு நினைக்கிற? அந்த கதையில எனக்கு சொல்லல அர்த்தமும் இல்ல பயனும் இல்ல. மரியாதை அந்த பொண்ணை இறக்கி விடுங்க கீழே. கண்ணா வேண்டாண்டா. என் மனசை கொதிக்க வைக்காத. நீ என் பிள்ளை அருந்தா ஒதுங்கிடு. நீ என் அம்மாவா இருந்தா வண்டிய ஓட்ட கூடாது. ராஜா நீ என் புருஷனுக்கு பாடுபட்டு உழைச்சது உண்மையா இருந்தா நேரம் போ. எதிரே இருக்கிறவங்களை பத்தி கவலைப்படாத. எங்க அப்பாவுக்கு நீ உண்மையான சேவகம் செஞ்சிருந்தா என்ன மீறி போகாத. யார் நின்னாலும் யோசிக்காத ராஜா. சின்ன ஏகமா கண்ண நிக்கிறேன் எதிரே. ராஜா நீ என் குடும்பத்துக்கு நல்ல முறையில ஊழியம் செய்திருந்தா அந்த ஊழியத்தின் மேல ஆணையா சொல்றேன். நம்ம விட்டு பிரிஞ்சு போன உன் பெரிய எஜமான் மேல ஆணையா சொல்றேன். குறுக்கே யார் நின்னாலும் யோசிக்காரு. நேரடியா போராஜா. ஒரு அடி முஞ்சி எடுத்து வச்சாலும் புண்ணுல ராஜா போகாதே. என் மேல ஆணையா சொல்றேன். என் மகன் நின்னாலும் யோசிக்காது. போராஜா போகாத ராஜா. கண்ணா அம்மா ராஜா போகாதே. அம்மா திரும்பி வர வரையில் என் உடம்புற உயிர் இருந்தோம். அவங்க காலையே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உயிரை விட்டுருது. ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. என் தாய் இப்படி எல்லாம் கேட்கறீங்க? பொது தாய் அம்மா இந்த சந்தலதான் எங்க வீடு இருக்கு. நான் போயிட்டு வரேன். நீங்க புறப்படுங்க அம்மா. இல்ல தாய் உன்னை கொண்டு வந்து உங்க வீட்டுல ஒப்படைச்சிட்டு போறதா என் கடமை. வாமா. இல்லடா ராஜா என்ன சரியா நிக்கிற கண்ணு எங்க? ராஜா 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 உறுதியா சொல்ல முடியாதம்மா. இடுப்புல பலமான அடி, மண்டையில பலத்த காயம், ரத்தம் நிறைய போயிருக்கு. முதல்ல உங்க ரத்தத்தை உங்க மகனுக்கு செலுத்தணும்.
அதுக்கப்புறம் தான் முடிவை சொல்லலாம். டாக்டர் ஐயா, என் ரத்தத்துல தான் உற்பத்தியான இடையில சேருவாரோடு சேர்ந்து தாய் மகங்கிற ரத்த பாசமே இல்லாம போயிடுச்சு. இப்ப பழையப்படி என் ரத்தத்தையே கொடுக்கிறேன். எப்படியாவது என் மகனை புதுப்பிரவையா பழக்க வச்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ஐயா. வாங்கம்மா சீக்கிரம். இனிமே நான் ஒரு தப்பு செய்ய மாட்டேன். என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிருங்க கண்ணா. அம்மா